அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். கதைச்சோலையில் மதிப்பிற்குரிய அனுஷா வெங்கடேஷ் அவர்கள் எழுதிய காவிரி மைந்தன், வாசிப்பது தேவி. அத்தியாயம் 34. போர், போர். செங்கதிர் தேவன் சமுத்திரத்திலிருந்து எழும் நேரமாயிற்று. அதற்கான அறிகுறிகளும் கடலும் வானும் கலக்கும் இடத்தில் தெரிந்தன. இன்னமும் இரவு பெற்ற பெரும் வெற்றி அனுபவங்களை மற்றவருடன் பகிர்ந்து கொண்டிருந்தனர் சோழர் படையினர். இரவு யாரும் தூங்க விடவில்லை. அன்றிரவு 3 ஜாமத்தில் மந்திராலோசனை சபை மறுபடியும் கூடிய போது கூடியிருந்த எல்லோருடைய முகத்திலும் மலர்ச்சி காணப்பட்டது. இன்னமும் வெள்ள பிரவாகத்தை பற்றி ஒரு கோஷ்டியினரும் அக்னி ஆவேசத்தை பற்றி மற்றவரும் பேசிக் கொண்டிருந்தனர். வணிகர்கள் ஆவேசமாக இருந்தனர். தாங்கள் வாழ்ந்தும் குலத்தில் பிறக்கவில்லை என்பதை அவர்களுக்கு மறந்து போனது. தடுத்தவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி அதாபதம் செய்து கொண்டு வந்துவிட்டோம். கப்பல்களையும் அவற்றிலிருந்த கொள்ளையரின் செல்வத்தையும் பூண்டோடு அழித்துவிட்டு வந்தோம் என்று ஒரு கோஷ்டியினரும், வெள்ளம் பெருக்கெடுத்ததை பார்த்திருக்க வேண்டுமே, இந்த தீவே மூழ்கிவிடும் என்ற பயம் வந்துவிட்டது என்று மற்றவரும் வாயிழந்து கொண்டிருந்தனர். அருள்மொழிவர்மர் மற்றவர்கள் மறந்ததை நினைவுபடுத்தினார். போர் இன்னும் முடியவில்லை. தெய்வாதீனமாகத்தான் இதுவரை இந்த வெற்றிகளை சாதிக்க முடிந்தது. ஆனால் நம் மீது தெய்வங்களுக்கு இருந்த கருணை இன்னும் தொடர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு புறப்படுவதற்கு ஆயத்தமாகுங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொள்ளையர்கள் நம்மை தேடி வந்து விடுவார்கள் என்றார் பொன்னியின் செல்வர். இரவெல்லாம் வேலை செய்து களைத்து போயிருந்தனர். ஆனால் எல்லாருடைய முகத்திலும் வெற்றி வாகை சூடியதில் மகிழ்ச்சி. பின் இருக்காத 2 யாருக்காக பயந்து பயந்து வாழ்ந்தார்களோ அவர்களுடைய இருப்பிடத்தையும் உடைமைகளையும் நிர்மூலமாக்கி ஆயிற்று. குகையிலிருந்து பார்த்தால் கொள்ளையரின் கிராமமும் கப்பல்களும் அடைந்திருந்த சேதம் நேரடியாக தெரியாவிட்டாலும் புகை மண்டலம் மலைக்கு மேல் கவிந்திருந்தது தெரிந்தது. கப்பல்களும் அவற்றில் இருந்த எரியக்கூடிய பொருட்களும் இன்னும் அக்னிக்கு இரையாகிக் கொண்டுதான் இருந்தன. எழும் மனமில்லாமல் தலைவரின் சொல்லுக்காக படை எழுந்தது, முகம் கழுவியது. மொத்த படையின் எண்ணிக்கை 13. எதிரி படைகளோ அதை போல 40 பெரியது. ஒருவன் 40 போரிட முடியுமா? சோழர் சரித்திரத்தில் மிக அதிசயமான போர் தொடங்கப் போகிறது என்று தோன்றியது. எல்லாருமாக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கடற்கரைக்கு சென்றனர். அதுதான் போர்க்களம் என்று பொன்னியின் செல்வர் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டார். கடற்கரையில் சோழ நாட்டு சைன்யம் ஒன்று கூடி நின்றது. ஆனால் இது விசித்திரமான படை. புலிக்கொடி கம்பீரமாக பறக்கவில்லை. இந்த பேரரசின் சரித்திரத்தில் இவ்வளவு சிறிய சைன்யம் போருக்கு ஆயத்தமானதும் இல்லை. நாடு இல்லாமல் திண்டாடிய விஜயாலயனிடம் கூட இதைவிட அதிகமான ஆள்பலம் இருந்திருக்கும். எழுந்த சூரியன் சோழர்களுக்கு மட்டும் வெளிச்சம் தரவில்லை, அது கொள்ளையருக்கும் தங்கள் இழப்புகளை முழுவதுமாக விளக்கி காட்டியது. சிதைந்து கிடந்த கிராமத்தையும் கருகி கிடந்த பாய்மரங்களையும் பார்க்க பார்க்க அவர்களுக்கு கோபக்கணலும் மண்டியது. முதலில் வெள்ளத்தினால் பெரும்பாலானவருக்கு போதை தெளிந்தது. ஆனால் விஷயம் இன்னதென்று தெரியவில்லை. இது நாச வேலைதான் என்று முதலில் அவர்கள் சந்தேகப்படவில்லை. பின்பு பார்த்தால் கப்பல்களும் பற்றி எரிந்து கொண்டிருந்தன. வெள்ளம் வந்தால் இயற்கை என நினைத்துக் கொள்ளலாம். பலகாத தூரம் நீரில் மிதந்த கப்பல்களும் தீப்பற்றி எரிந்தால் என்னவென்று நினைப்பது? அப்போது ஒரு கேள்வி எழுந்தது. கிராமம் அழிந்த போது அதே நேரத்தில் கப்பல்களும் எப்படி தீப்பிடிக்கும்? நிலத்தில் இருக்கும் கிராமம் தீயில் அழிந்தால் ஒரு அடுப்பு கவிழ்ந்தது என நினைத்துக் கொள்ளலாம். கடலில் மிதந்த கப்பல்கள் யாவும் கருகி நீரில் கறி துண்டுகளை கிடந்தது எப்படி? பின் உடைப்பு வரையில் போய் பார்த்துவிட்டு முடிவு செய்தார்கள். அணையை உடைத்தவை மரங்கள், 2 மரங்கள். அவற்றை கொண்டு ஒரு கிராமத்தையே அழித்து விட்டனர் எதிரிகள். ஆனால் அதுபோல் அல்லாமல் துறைமுகம் எங்கும் போருக்கு அறிகுறியாக காவல் புரிந்தவரின் சடலங்கள் கிடந்தன. குரோதத்தின் சிகரத்தை அடைந்திருந்த கொள்ளையர்களுக்கு கொலை வெறி. இதுவரை இப்படி நடந்ததே இல்லை என ஆத்திரம் புத்தியை மறைக்கும் அளவுக்கு எழுந்தது. இதுவரை நம்மை கண்டு அஞ்சியவர்களை பார்த்திருக்கிறோம். நம்மை கண்டு அலறி கடலுக்குள் குதிக்கும் மக்கள், நம் சாட்டையடிக்கு பயந்து நம் கட்டளைகளை நிறைவேற்றும் அடிமைகளைத்தான் பார்த்திருக்கிறோம். இப்போது என்னவென்றால் நம்மை தாக்கும் ஒரு கும்பல் இந்த தீவில் இருக்கிறதா என்று கேள்வி எழுந்தது. யார் இந்த நாச வேலையை செய்தது என தேடிக்கொண்டு புறப்பட்டார்கள். கப்பல்களையும் கிராமத்தையும் அழித்தது யார்?
அவர்கள் இந்த தீவில் தான் இருக்கிறார்களா? காவல்காரர்களை வெட்டி சாய்த்ததியா? நம் படையை எதிர்க்க துணிகிற மற்றொரு படை இருப்பதாக தெரியவில்லையே என்ற குழப்பமும் எழுந்தது. கடற்கொள்ளையர்களால் வீடுகள் நீரில் அழிந்ததை தடுக்க முடியவில்லை. இதுவரை அடக்கி வைத்திருந்த அடிமைகள் எல்லாம் காட்டுக்குள் ஓடியதையும் தடுக்க முடியவில்லை. தங்களுடைய கப்பல்கள் கொழுந்து விட்டெறிந்ததை தடுக்க முடியவில்லை. அதனால் மூட்ட பெற்ற ஆத்திர தீயையும் அணைக்க முடியவில்லை. போர் முழக்கங்களை செய்து கொண்டு கிளம்பினார்கள். விந்தையான போர். ஒரு பக்கம் மனிதர்கள் எனும் போர்வையில் திரிந்த இரத்த வெறி பிடித்த ஓநாய்கள். அவர்களுக்கு எதிரே 10-15 பேர் கொண்ட சைனியம் தர்மத்துக்காக அணிவகுத்து நின்றது. அதில் சிலர் வாளையும் ஈட்டியையும் முதல் முறையாக நேற்று தான் தொட்டு பார்த்திருந்தனர். நேற்று நடந்ததுதான் அவர்கள் வாழ்க்கையில் உண்மையான ஆயுத பூஜை. இதுவரை ஆயுத பூஜை என்றால் மெய்யப்பனும் சகாக்களும் எழுத்தாணியையும் கணக்கு ஏடுகளையும் வைத்துத்தான் வழிபட்டு வந்தனர். நேற்று வாளும் ஈட்டியும் கேடயமும் அடுக்கி வைத்து அருள்மொழிவர்மர் பூஜை போட்டதை பிரமித்து போய் பார்த்தனர். ஒரு நல்ல சமமான இடமாய் தேர்ந்தெடுத்துக் கொண்டது சோழர் படை. கரையில் வெகு தூரம் வெண்மணல் படர்ந்திருந்தது. அங்குதான் நமது இறுதி போர் என்றார் பொன்னியின் செல்வர். அவர் குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அருள்மொழிவர்மர் வழக்கத்தை விட மிடுக்கான நடையுடன் வந்து போர்க்களத்தில் நின்றார். அந்த அழகை பலமுறை பார்த்த வந்தியத்தேவனுக்கே உணர்ச்சிகள் பொங்கின. முதல் முறையாக பார்த்த வணிகர்கள் அடைந்த பரவசத்தை பற்றி கேட்கவே வேண்டாம். தன் வாளை உயர்த்தினார் பொன்னியின் செல்வர். அதில் இன்னும் காய்ந்தும் காயாமலும் இரத்தக்கரை இருந்தது. அவர் உயர்த்திய வாளின் மீது எல்லோருடைய கண்களும் கவனமும் சென்றன. அப்போது மற்றவர் முகங்களை நோக்கியபடி அருள்மொழிவர்மர் பேசினார். மாவீரர்களே, உங்களை வணங்குகிறேன். இந்த எளியனிடம் எல்லையற்ற நம்பிக்கை வைத்து இந்த போரில் உங்கள் வாழ்க்கையை அளிக்க முன்வந்த உங்கள் பெருந்தன்மையை போற்றி வணங்குகிறேன். அந்த பேச்சு அவருக்கு மிக்க மனவேதனையை அளித்தது என்று நன்றாய் தெரிந்தது. குரல் உணர்ச்சி வைப்பட்டால் நடுங்கிற்று. அதை கேட்ட எல்லோருடைய கண்களிலும் நீர் பெருக்கெடுத்தது. இவருக்காக கொடுக்க நம்மிடம் ஒரு உயிர்தானே இருக்கின்றது என்று. இது ஒரு படை என்றால் அந்த படையை தாக்கி கபலீகரம் செய்ய முயன்றது கொள்ளையர் கூட்டம். அவர்களுக்கு எதிரே பெரும்படை ஒன்று வந்து கொண்டிருந்ததற்கான அறிகுறிகள் தென்பட்டன. வர வர அந்த சத்தம் நெருங்கி வருவது கேட்டது. படை நிமிடத்துக்கு நிமிடம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் சைன்யத்தில் முன்னணி படை வீரர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய முகங்களில் கோபமும் வெறியும் கண்ணுக்கு தென்படலாயின. வந்த வேகத்தில் ஒவ்வொரு வீரனுக்கும் வியர்த்து கொட்டியது. இத்தனை பேருடன் தன்னத்தனியாக சண்டையிடுவது சாத்தியமில்லை என்று வந்தியத்தேவனுக்கு நன்கு தெரியும். கொள்ளையர்களின் ஆட்கள் கோழைகள்தான் என்றெல்லாம் பொன்னியின் செல்வர் முன்பு சொன்னாரே, இவ்வளவு ஆத்திரம் அவர்களுக்கு எப்படி வந்தது என்று நினைத்துக் கொண்டான். கொல்லுங்கள், வெட்டுங்கள் என்று பற்பல மொழிகளில் முழக்கங்கள் பேரிரைச்சலாய் கேட்டன. நிமிடத்துக்கு நிமிடம் அந்த சப்தமும் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட சைனியம் போல் அல்லாமல் ஏதோ காட்டெருமை கூட்டம் போல அவர்கள் ஆத்திரத்தில் வந்தனர். படைகளின் கோப முழக்கத்தை கேட்டபின் அவர்கள் எல்லோரும் வேகமாக நெருங்கி வருகிறார்கள் என்று தெரிந்தது. முன்னணி படைகள் கண்ணுக்கு தெரிந்தன. 500 வீரர்கள் கொண்ட படை அவர்களை நெருங்கி வந்தது. கையில் பயங்கரமான ஆயுதமும் முகத்தில் கொடூரமும் மனதில் குரோதமும் கொண்டு நெருங்கி வந்தார்கள். கொள்ளையர் மிக அருகில் வந்து விட்டார்கள். சோழர் படையை கண்டு ஸ்தம்பித்து நின்றது அந்த படை. வழக்கமாக எதிரிகளின் அளவற்ற எண்ணிக்கையை கண்டு பிரமிப்பு கொண்டு படைகள் அசந்து போய் அசைவுற்று நிற்பதுதான் நிகழும். ஆனால் அதற்கு நேர் மாறாக ஒரு கையின் விரல் எண்ணிக்கையில் இருக்கும் இந்த அற்ப படை நாம் பல ஆண்டுகளாக சேர்த்து வைத்தவற்றை எல்லாம் நிர்மூலமாக்கிவிட்டதே என்ற ஆங்காரம் கொள்ளையரை சில நொடி திகைத்து நிற்க செய்தது. இது முன்னணி படைதானோ? மேலும் ஒரு பெரிய படை எங்காவது ஒளிந்திருக்கிறதா என்று கூட அவர்கள் யோசித்தார்கள். பகைவர்கள் நெருங்கிய போது காற்று கூட அசையவில்லை. மரங்களில் கிளைகள் ஆடவில்லை, இலைகள் அசையவில்லை. எல்லா பக்கங்களிலும் நிசப்தம் நிலவியது, எதிரிகளின் முழக்கங்களை தவிர. ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகமாக தோன்றியது. வந்தியத்தேவன் மாபெரும் வீரன்தான். ஆனால் அவன் தலை நிமிர்ந்து எதிர்ப்பக்கம் வந்த எதிரிப்படையை பார்த்தவுடன் தன்னை அறியாமல் ஒரு நடுக்கமுற்றான். முடிவில்லாமல் வீரர்கள் வந்து கொண்டிருந்தார்கள்.
இவர்களை யமலோகம் அனுப்பி வைக்க அவன் கைகள் நடுங்கின. முகமெல்லாம் குப்பென வியர்த்து உதடுகள் துடித்தன. தன் வேலின் கைப்பிடியை நன்றாக பிடித்துக் கொண்டார். முக்கியமாக அதுவரை தன் உயிரை தக்க வைத்துக் கொள்ள இயலும் என்றிருந்த எண்ணம் நீர்க்குமிழி போல வெடித்தது. பொன்னியின் செல்வர் போன்ற பெரும் வீரர்தான் இந்த படையை வழிநடத்தி செல்கிறார். வேலும் வாழும் வீசி வஜ்ராயுதம் போல் வலு பெற்றிருந்த அவரது கைகளில் நிச்சயம் ஒரு 20 பேராவது யமலோகம் செல்வது உறுதி. ஆனால் அதற்கு பின் துவண்ட மலரை போல் மாறியது வந்தியத்தேவனின் முகம். ஆனாலும் ஒன்று, அருகில் இருப்பது அருள்மொழிவர்மர். அவர் அருகே போர்க்களத்தில் மாண்டுவிட்டாலும் பெருமைதானே. அதிலும் ஒன்று மட்டும் அவன் நினைவுக்கு வந்தது. தன் மனைவி குந்தவை தன் தம்பியை பற்றி அடிக்கடி கூறியது. என் தம்பி கையில் சங்கு சக்கர ரேகை உள்ளது. அவன் உலகை ஆள பிறந்தவன். வந்தியத்தேவன் திரும்பி தன் மைத்துனரை பார்த்தான். அவர் கையில் சங்கு சக்கர ரேகை இருக்கிறதோ இல்லையோ, ஒரு நல்ல போர் வாள் இருந்தது. அவர் அந்த வாளை பிடித்திருக்கும் விதம் அவன் நெஞ்சில் ஒரு புது தெம்பை கொடுத்தது. கொள்ளையின் பெரும் சைன்யத்துடன் வருகிறான் என்னும் செய்தி அவருக்கு பெரும் கலக்கத்தை உண்டு பண்ணியதாக தெரியவில்லை. ஆனாலும் மனதின் ஒரு ஓரத்தில் ஒரு சிறிய சலனம். அவர் எவ்வளவோ ஜாக்கிரதையுடன் போட்டிருந்த திட்டம் தவறி போய்விட்டதோ, அவரை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் தீட்டிய திட்டம் தகர்ந்து விட்டது என நினைத்தனர். ஆனால் அவர்களிடம் முக்கியமானதை அவர் இன்னும் சொல்லவில்லை. கடற்கொள்ளையர்களின் கூட்டம் வேகமாக நெருங்கி வந்தது. எதிர்த்து நின்று பெரும் சேதத்தை உண்டாக்கிய சுண்டைக்காய் சைனியத்தை மண்ணோடு மண்ணாக மடிய வைக்க வைராக்கியம் பூண்டு வந்தார்கள். கூட்டத்தை பார்த்ததும் வந்தியத்தேவன் நெஞ்சில் கொஞ்ச நஞ்சமிருந்த நம்பிக்கையும் நீங்கிவிட்டது. வந்தியத்தேவன் திரும்பி மைத்துனரை பார்த்தான். பொன்னியின் செல்வரும் வரும் எதிரிகளை உணர்ச்சியற்ற பார்வையுடன் நோக்கினார். மகுடமும் முத்து மாலைகளும் வாகு வலயங்களும் அணிந்து ஜாஜ்வல்யமாக ஜொலிக்க போர்க்களத்தில் நிற்க வேண்டியவர் தலைவிரி கோலமாக நின்றிருந்தார். வாயு பகவான் அவர் முடியை பறக்கவிட்டு வேடிக்கை பார்த்தான். ஒப்புவமை இல்லாத வீராதி வீரர் அருள்மொழிவர்மர். ஆனாலும் இந்த யுத்தத்தின் முடிவு தெரிந்ததே. அந்த சில வினாடி நேரத்துக்குள் வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் என்னவெல்லாமோ எண்ணங்கள் கொந்தளித்தன. இன்னும் ஒரு 10 அடி பின்னால் எடுத்து வைத்தால் அவர்கள் கடலில் விழ வேண்டியதுதான். பின்னால் நகர்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழியும் இல்லை. வந்தியத்தேவன் மனதுக்குள் புயல் வீசியது. அவ்வளவுதான் வல்லவராயா, உன் கதை முடிந்தது. நீ ஆடிய ஆட்டம் எவ்வளவு, ஏமாற்றியவர் எவ்வளவு பேர், இன்று என்ன செய்ய போகிறாய்? பின்புறம் வருண பகவான் தடுக்கிறார், முன்னால் கொடிய தடியர்கள். ஒவ்வொருவரும் காற்றுக்கு வீசும் விசிறி அளவுக்கு வாழ் வைத்திருக்கிறார்கள். அதில் பற்கள் வேறு. ஆண்டவன் அருளினால் ஒரு பெரிய அற்புதம் நடத்தாலன்றே தமக்கு வரப்போகும் விபத்துக்களை தடுக்க முடியாது என்றது அவன் மனம். அன்பு மனைவி குந்தவையை நினைத்தாள். கண்ணே, இனி உன்னை பார்க்க இயலாதா? மாண்டாலும் உன் மடியில் படுத்தி உயிர் விட நினைத்தேனே. எங்கோ ஒரு காட்டுத்தீவில் காட்டுமிராண்டி கூட்டத்தின் கையால் இப்போது மடியப் போகிறேனோ? தன் மன கண்ணில் குந்தவையை பார்த்தான். அவளுடைய செந்தாமரை வதனத்தையும் வியப்பினால் விரிந்த கரிய பெரிய கண்களையும் பார்த்து திகைத்து நின்றார். வந்தியத்தேவனுக்கு மட்டுமல்ல, பொன்னியின் செல்வருக்கும் தன் மனைவி மற்றும் குழந்தைகளின் எண்ணம் வந்தது. அத்துடன் அந்த மர்ம பெண் கூட நினைவில் வந்தாள். அந்த கனவு கண்ணியை காணாமலே மடியப் போகிறோமோ என்ற கேள்வியும் எழுந்தது. நீ யார்? என்னை இப்போதும் வந்து கொள்கிறாயே. ஆனால் ஒன்று, இன்று மட்டும் நான் ஜெயித்து வீடு திரும்பினால் உன்னை நிச்சயம் கண்டுபிடிப்பேன் என்று மனதுக்குள் சங்கற்பம் செய்து கொண்டார். உடனே அவளுடைய நினைவுகளை மனதில் இருந்து அகற்றினார். போராடப் போகிறவனுக்கு வலிமை இழக்க வைக்கும் சக்தி அல்லவா அது? அவர் முகபாவத்தில் அப்போது ஏற்பட்ட ஒரு கன நேர மாறுதலை வந்தியத்தேவன் கவனித்தான். திடீரென சாந்தமான முகம் மீண்டும் கடுமையானது. இரண்டு படைகளுக்கும் இடையே இருந்த தூரம் குறுகிக் கொண்டிருந்தது. வேறு யோசனை செய்வதற்கு அப்போது நேரம் இருக்கவில்லை. இருவரும் எல்லா எண்ணங்களையும் உதறி தள்ளிவிட்டு போருக்கு ஆயத்தமானார்கள். 500 பேருக்கு எதிரே 15 பேர் என்பதையே மறந்து போனார்கள். இந்த தனிமை தீவின் கடற்கரை போர்க்களத்தை மறந்தார்கள். இன்னும் ஒரு தக்கோலத்துக்கு போனார்கள். கடற்கொள்ளையர்கள் சோழ சைனியத்தை காலடியில் நசுக்க வந்துவிட்டனர். எதற்கும் கவலைப்படாத அருள்மொழிவர்மர் தன் வாளை உயர்த்தினார். சோழம், சோழம் என்று முழக்கமிட்டார். ஆதி பெரியும் நேரத்தில்
நான் இந்த வார்த்தைகளைத்தான் நினைத்துக் கொண்டு சாக வேண்டும் என்று கத்துகிறாரா என்று நினைத்துக் கொண்டான் வந்தியத்தேவன். ஆனால் தர்ம தேவதை உறங்கும் போது நடக்கும் போர் இது. ஒப்புவமை இல்லாத வீராதி வீரர் அருள்மொழிவர்மர் இந்த யுத்தத்தின் முடிவு முன்பே தெரிந்தும் எவ்வளவு உணர்ச்சியுடன் போராடுகிறார். இந்த வாழ்க்கையின் நியாயமற்ற தன்மை வந்தியத்தேவனை கசந்து போக செய்தது. கோபத்தினால் அவனுடைய ரத்தம் கொதித்தது. இந்த போர்க்களத்தின் ஏற்ற தாழ்வுகள் நியாயமானதாக இல்லையே. வந்தியத்தேவனுடைய பரபரப்பு உச்சநிலை அடைந்து விட்டது. அவன் உள்ளத்தில் குமுறி கொண்டிருந்த ஆத்திரம் இப்போது கொழுந்து விட்டறிய தொடங்கியது. வந்தியத்தேவனின் கைகளில் வேலொன்று புறப்பட சித்தமாயிருந்தது. அது பறந்து சென்றவுடன் அடுத்து எறிவதற்கு 7-8 வேல்கள் தயாராயிருந்தன. சூரியனின் வெளிச்சத்தில் அவன் கையில் இருந்த வேலின் முனை மின்னியது. கையிலே வேலை எடுத்தான். அதை முதல் வரிசையில் இருந்த குண்டோதரனின் மீது பிரயோகிப்பதற்காக ஓங்கினான். அவன் குறி தப்பாது. அந்த வேல் வழியில் இருப்பவர்கள் உடனே யமலோகம் சேர்வார்கள். பொன்னியின் செல்வர் மீண்டும் ஒருமுறை சோழம் சோழம் என்று கத்தினார். அருள்மொழிவர்மரின் அந்த வார்த்தைகளுக்கு எதிரொலி கேட்டது. ஒரு நொடியில் கொள்ளையர் படை ஒரு அடிக்கூட எடுக்காமல் நின்றது. அந்த போர்க்களத்தில் அப்போது கடலின் ஆழத்தில் குடிக்கொண்டிருப்பது போன்ற நிசப்தம் குடிக்கொண்டிருந்தது. முன்வரிசையில் இருந்தவர்கள் வந்தியத்தேவன் வேலை எறிந்தால் அது பழிவாங்கும் தூரத்தில் தான் இருந்தார்கள். அதனால் அவர்கள் முகத்தில் உருவெடுத்த உணர்ச்சி புயலை இவர்களால் பார்க்க முடிந்தது. அதில் குடிக்கொண்டிருந்த குழப்பமும் பயமும் நன்றாய் தெரிந்தது. ஒரு முழக்கத்துக்கு இவ்வளவு வலிமையா? அந்த பெரும் படையில் திடீரென அசைவு ஏற்பட்டது. படை சோழர்களின் மீது பாய ஆயத்தமாகிறது என்று நினைத்த போது ஒரு பெரும் இறைச்சலுடன் கொள்ளையர் கூட்டம் தலை தெரிக்க புறமுதுகு காட்டி ஓடத் தொடங்கியது. ஆகா, என்ன நடக்கின்றது? வந்தியத்தேவன் ஓங்கிய வேல் அப்படியே நின்றது. முதலில் வந்தியத்தேவனுக்கு எண்ணம், தன் வேலை கண்டுதான் அந்த கூட்டம் நிற்கிறது என்று. இல்லை, அது சாத்தியமில்லையே. 500 பேர் எதற்கு ஒரு வேலை கண்டு பயப்பட வேண்டும்? மீண்டும் ஒருமுறை சோழம் சோழம் என்றார் பொன்னியின் செல்வர். அதற்கு பலத்த எதிரொலியும் கேட்டது. ஆனால் என்ன அதிசயம், தீவின் உள்பக்கம் கேட்காமல் கடல் பக்கம் கேட்டது. ஸ்தம்பித்து நின்ற கொள்ளையர்படை பின்னர் ஏன் தலைதெறிக்க ஓடியது? ஏன் என்று தெரியாமல் விழித்தது சோழர் படை. அந்த கொள்ளையர்களின் கண்கள் பார்த்த திசையை வந்தியத்தேவனின் பார்வையும் வெறித்தது. வருணனின் பிரதேசத்தை திரும்பி பார்த்தான் வந்தியத்தேவன். குதூகலத்தின் சிகரத்தை தொட்டான். அதை காட்டிலும் இனிமையான வார்த்தைகளை அவன் வாழ்நாளில் அவன் கேட்டதில்லை. அவன் கண்ட காட்சியை விட இனிமையான காட்சிகளை அவன் இனிமேலும் பார்க்க இயலாது. அத்தியாயம் 35. யமதர்மன் தோன்றினான். சுழி காற்று போல இரவில் திடீரென கொள்ளையர் வந்து சோழர் கடற்படையில் ஓரிரு கப்பல்களை அலங்கோலப்படுத்திவிட்டு போயினர். பிறகு முக்கியமாக பொன்னியின் செல்வருடைய கப்பல் அடிபட்டு பிளவுபட்டது என்றும் அதிலிருந்த அனைவரும் கடலில் மிதந்ததையும் கடற்படை தலைவர்கள் கண்டு கொண்டனர். அவசரமாக கண்களுக்கு தெரிந்தவர்களை காப்பாற்ற முயன்றனர். சொட்டு சொட்டாய் நினைந்த பலரும் கடலில் இருந்து தூக்கப்பட்ட பின் ஒவ்வொருவர் முகத்திலும் விளக்கை காட்டி அவர்களை அடையாளம் கண்டு கொண்டனர். ஆனால் காப்பாற்றப்பட்டவர்களில் பொன்னியின் செல்வரும் இல்லை, வந்தியத்தேவரும் இல்லை. பல நாட்கள் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு கடலை வலை வீசி தேடினார்கள். சோழ சாம்ராஜ்யத்தின் இருபெரும் பொக்கிஷங்களை தொலைத்துவிட்டு எப்படி ஊர் திரும்புவது என்று பல நாட்களாக சுற்று வட்டாரத்தில் இருந்த அனைத்து சோழர் கப்பல்களும் இதில் ஈடுபட்டன. இதில் பல வியாபார கப்பல்களும் உண்டு. சடலங்களும் கிடைக்காததால் இன்னும் அவர்கள் உயிருடன் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையை தளரவிடாமல் தேடினார்கள். இருவரும் கடலில் தொலைந்து போய் ஒரு மாதம் இருக்கும். ஒரு நாள் சூரிய உதயத்தின் போது பாய்மர கம்பத்தின் மீது நின்று கடலை நோட்டம் விட்டவன் ஒரு சப்தத்தை எழுப்பினான். அவன் கழுகு பார்வைக்கு ஏதோ தென்பட்டது. சோழ நாட்டு மாலுமிகள் 1000 ஆண்டுகளாக கப்பல் ஓட்டி பழக்கமுள்ள பரம்பரையில் வந்தவர்கள். அவர்கள் இந்த வகை போர்க்கலையில் தேறியவர்கள். கையில் வைத்திருந்த கொம்பை வாயில் வைத்து யானை பிளிறுவது போல ஓசை எழுப்பினான். என்னவென்று கேட்டுக்கொண்டு கூட்டம் அந்த கம்பத்தை சுற்றி உடனே சேர்ந்து விட்டது. பதிலுக்கு அவன் ஒரு பெரும் புகை மண்டலம் கிழக்கே தெரிகிறது என்று கூறினான். எல்லோரும் அவன் கை காட்டிய திசையில் திரும்பினார்கள். உதயத்துக்கு முன் இருந்த மங்கலான காலை வெளிச்சத்தில்
புகை மண்டலம் ஒன்று வானத்தையும் பூமியையும் அளாவி நின்றது கண்ணுக்கு புலனானது. கப்பல் இன்னும் அருகே சென்றது. சற்று தூரத்தில் ஒரு தீவில் புகைப்படலம் எழுந்தது. காற்றில் அது உருமாறி வெகு நேரம் ஏதோ சாம்பல் நிற ஸ்தம்பம் போல நின்றது. தீவு எதிராவது காட்டு தீயாய் இருக்கும், அல்லது இந்த பிரதேசங்களில் இருந்த ஏதாவது ஒரு எரிமலையாய் இருக்கும் என நினைத்தனர் முதலில். எதற்கும் ஆராய்ந்து பார்க்கலாம் என்று அந்த திசையில் கப்பல்களை திருப்பினார்கள். அருகில் சென்றவுடன், என்ன அதிசயம், ஒரு துறைமுகம் போல தெரிகின்றதே, நிச்சயமாக அது பகைவர் பதுங்கும் தீவாய்த்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். அனைவருக்கும் நம்பிக்கை பிறந்தது. உடனே கொடிமரத்தின் மீது இருந்ததன் கொம்பை வைத்து தொடர்ந்து ஊத தொடங்கினான். அந்த ஆள் ஊதிய கொம்பின் முழக்கத்துக்கு பதில் முழக்கம் ஒவ்வொரு கப்பலில் இருந்தும் எதிரொலிக்கப்பட்டது. தலைமை கப்பலின் மேல் மாடத்தில் எச்சரிக்கை முரசு தின் தின் என்று ஒலிக்க தொடங்கியது. உடனே ஒவ்வொரு கப்பலும் அதை பின்பற்றியது. புகை மண்டலத்தை பார்த்தபின் கப்பல்களின் திசைப்போக்கு மாறியது. சுற்று வட்டாரத்தில் இருந்த அனைத்து கப்பல்களும் ஒரு மணி நேரத்துக்குள் ஏதோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம் நடக்க இருக்கின்றது என்று புரிந்து கொண்டு திசை திரும்பின. சற்று நேரத்தில் அந்த திசையில் இருந்த அனைத்து கப்பல்களும் முரசொலியுடன் ஒரே திசையில் பயணித்தன. தீவை நோக்கி அவை அவசரமாக செல்ல தொடங்கின. அண்மையில் வந்தவுடன் அந்த துறைமுகத்தில் இருந்த கப்பல்கள் எல்லாம் புகைந்து கருகி போயிருப்பதை கண்டனர். நிச்சயமாக தீவில் இறங்கி பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரித்தது. அப்போது மேலிருந்த அந்த ஆள் கொம்பு ஊதுவதை நிறுத்திவிட்டு மூச்சிறைக்கு கத்தினான். ஏதோ போர் மாதிரி தெரிகிறது. இந்த பக்கம் 10 பேர் இருக்கிறார்கள். எதிர்த்து போகும் சைனியம் வருகின்றது என்றான். புகை மண்டலம் போல தூசு கிளம்பிக் கொண்டிருக்கிறது. உடனே ஆணைகள் பறந்தன. படகுகளும் கட்டுமரங்களும் கடலில் இறக்கப்பட்டன. நகரும் கப்பல்களின் பக்கத்திலிருந்து படகுகள் கடலில் தள்ளப்பட்டன. அதில் குதித்து ஏறிக்கொண்டனர் வீரர்கள். படகுகளில் ஆயுதம் ஏந்திய வீரர்கள் போருக்கு ஆயத்தமாய் இருந்தனர். படகுகள் எல்லாம் நிலத்தை நோக்கி நகர்ந்தன. கப்பல்களும் அந்த தீவை நோக்கி பயணித்தன. முதலில் சென்ற படகில் பல நாள் ஈழத்தில் பணிபுரிந்தவன் ஒருவன் நின்றார். அவனுக்கு முதுகை காட்டிக் கொண்டிருந்த அந்த சிறிய கூட்டத்தில் தலைவன் போல முன் நின்றவரை எங்கோ பார்த்தது போல் இருந்தது. பின் உடனே, பொன்னியின் செல்வர்தான் அவர் என அவன் மதி கூற அவனது உதடுகள் கூவின. இன்னொருவனும் அவ்வாறே திரும்ப கூவினான். பொன்னியின் செல்வர் வாழ்க வாழ்க என்று பற்பல குரல்கள் சேர்ந்து முழங்கின. சோழம் சோழம் என்றும் கூவினார்கள். கரை மீது இப்போது வானம் வெளுத்து போயிருந்தது. தாங்கள் நேற்று இரவு இழந்ததை முழுவதுமாக அறிந்துவிட்டனர் கொள்ளையர். இனி சீக்கிரத்தில் பதிலடி கொடுக்க வருவார்கள். ஒரு படையை தயாராக வைத்துக் கொண்டு இந்த வேலைகளை எல்லாம் செய்திருக்க வேண்டும் என்று வல்லவரையனுக்கு தோன்றியது. அவன் நினைத்த பொழுதிலேயே தூரத்தில் பகைவர் கூட்டம் புழுதி படலத்தை எழுப்பிக் கொண்டு வந்தது. கோப குரல்கள் ஒன்று கூடி உருவான அந்த சத்தம் அவர்கள் அதிவிரைவில் நெருங்கி வந்துவிட்டனர் என்று அறிவுறுத்தியது. வந்தவர்களில் தலைவனாக தோன்றியவன் மிகவும் பருமனான மனிதன்தான் என்பதை வந்தியத்தேவன் கண்டுகொண்டான். அவன் நகர்ந்து வரவே சங்கடப்பட்டான். எனினும் இழப்புகளை உருவாக்கிய அந்த பொடியர்களை தன் கையினாலேயே கழுத்தை நிறுத்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுடன் வந்தான். இந்த பொடி பயல்கள் 10 பேர் தன் சாம்ராஜ்யத்தையே அழித்து விட்டனரே என்று தன் தாய் மொழியில் சபித்துக் கொண்டுதான் வந்தான். நடுவில் பொன்னியின் செல்வர் பெரும் வாளுடன் நிற்க வணிகர் இருவரும் வேல் பிடித்த கையுடன் அருகில் சென்று இருபுறமும் காவலாக நின்றார்கள். ஒரு சமயத்தில் எதிரிகளின் போர்ப்படையின் முன்னணியில் நிற்பவரின் முகங்களும் தெரிய தொடங்கின. அப்போதுதான் பொன்னியின் செல்வர் சோழம் சோழம் என்று கோஷமிட்டார். அவர் எழுப்பிய கோஷம் அந்த விசித்திரமான போர்க்களத்தை கடந்து வான முகடு வரையில் சென்று எதிரொலி செய்தது. ஆனால் அதன் எதிரொலி விசித்திரமாக பின்பக்கத்தில் இருந்து எப்படி கேட்டது? நிலத்தை நெருங்கிய படகில் இருந்தவர்களின் காதிலும் சோழம் சோழம் என்ற அந்த போர் முழக்க ஒலி கேட்டது. அவர்கள் உரத்த குரலில் அதை மறுபடியும் சொல்ல பின் இருந்த பாய் மரங்களில் இருந்தவரும் முழங்க தொடங்கினர். 10,000 பேரும் சேர்ந்து தொண்டை தண்ணீர் வற்றும் வரை குரல்கள் எழுப்பினார்கள். தாம் போய் சேருவதற்கு முன் போர் தொடங்கிவிடுமோ என்ற அச்சத்தில் அனைவரும் சேர்ந்து கோஷித்தனர். வானை பிளந்துவிடும் அந்த சப்தம் நிலவுக்கே கேட்டிருக்கும், நிலத்திலும் கேட்டது. ஒரு மனிதன் தொண்டையிலிருந்து 1,000 பேர் கோஷமா? குரல் வந்த திசையை கொள்ளையர் கூட்டம் திடுக்கிட்டு நோக்கிற்று. அவர்கள் இருந்த மணற்பரப்புக்கு சற்று தூரத்தில் கடல் மார்க்கமாக
அவர்களுக்கென பிரத்யேகமாக அவதாரம் எடுத்த யமதர்மராஜன் தோன்றினார். ஆனால் எதிரில் வந்த அந்த பயங்கர முகத்தோற்றங்களை கவனித்துக் கொண்டே பொன்னியின் செல்வருடைய படையினர் சோழ நாட்டு போர்க்கப்பல்கள் வருவதை கவனியாமல் இருந்துவிட்டனர். வந்தியத்தேவனுக்கு புரியவில்லை. முதலில் சோழம் என்ற கோஷத்தை கேட்டுத்தான் கூட்டம் நின்றது என்று நினைத்தான். ஆனால் சற்று உற்று நோக்கினால் அந்த கூட்டத்தின் முன் வரிசையில் இருந்தவர்கள் எதிரே ஒரு பயங்கரமான பொருளை பார்ப்பவர் போல காணப்பட்டார்கள். அவர்களை அவ்விதம் பயங்கரப்படுத்தியது என்னவென்று திரும்பி பார்த்தவனுக்கு மறுகணமே தெரிந்துவிட்டது. 100 கப்பல்கள் கடலை அடைத்துக் கொண்டு அந்த தீவை நெருங்கி வந்து கொண்டிருந்தன. அதை கண்டுதான் கொள்ளையர்கள் ஓடியிருக்க வேண்டும். தன் தலைவனுடைய வீர முழக்கத்துக்காக அல்ல, தான் உயர்த்திய வேலுக்காகவும் அல்ல. ஆனால் ஆனால் அந்த கப்பல்கள் எப்படி சரியான நேரத்துக்கு வந்தன? இது என்ன விந்தை? கனவு காண்கிறோமா? சித்த பிரமையா? அல்லது உண்மைதானா? நடக்காத காரியம் நடக்கிறதே. கை கூடாத ஆசை கை கொடுக்கிறதே. அதோ வருண வெள்ளத்தில் நீந்து கொண்டு வரும் படகுகள் சோழர் படைதானே? கண்களே சரியாக பாருங்கள். நெஞ்சே கொஞ்சம் நிதானித்துக் கொள். ஆம் ஆம், அவர்கள்தான், சந்தேகமில்லை. வந்தியத்தேவன் திரும்பி பார்த்த நேரத்தில் கடல் உயிர் பெற்றிருந்தது. நாம் 100 முறை தினமும் வந்து ஏக்கமாய் பார்த்த போதெல்லாம் வெறுமையாய் இருந்த கடல் இன்று உயிர் பெற்றிருக்கிறது. உடல் நடுக்கத்தை அடக்க பார்த்து முடியாமல் சிலிர்த்தான். 100 கப்பல்களின் பாய்மரத்து உச்சிகளிலே வரிசை வரிசையாக புலிக்கொடிகள் காற்றிலே அசைந்தாடி கொண்டிருந்தன. சமுத்திரத்தின் மீது ஒரே சேனா சமுத்திரமாய் இருக்கிறது. ஆகா, மைத்துனர் கையில் இருக்கும் சங்கும் சக்கரமும் வேலை செய்கின்றன என்று முடிவு கட்டினான். ஆனால் பொன்னியின் செல்வர் திரும்பி கூட பார்க்கவில்லை. சிரத்தின் பின்புறமும் பார்க்கும் சக்தி பெற்றவர் போல சிரித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு தெரிந்தது, தன் பின் சோழரின் கடற்படை பலம் நெருங்கிக் கொண்டிருந்தது என. திரும்பி பார்க்காமலே பொன்னியின் செல்வர் முகத்தில் புன்னகையின் சாயல் தோன்றியது. வாளுடன் கையில் ஓங்கியிருந்தவர் மெல்ல அதை இறக்கினார். போர் முடிந்தது. தோல்வியின் வாயிலிருந்து மீட்கப்பட்ட மாபெரும் வெற்றி. கப்பல் பணியாளர்கள் அனைவரும் படகு கரைக்கு வர காத்திருக்கவில்லை. பாய்ந்து கடலில் நீந்தி வந்தனர். வாட்களை மட்டும் தலைக்கு மேல் தூக்கியிருந்தனர். கொள்ளையர்கள் கரையில் நின்று செயலற்று பார்த்து கொண்டிருந்தனர். பின் பரபரப்பு அடைந்தார்கள். காட்டில் சென்று ஒளிந்து கொள்ளலாம் என்று தலை தெரிக்க ஓடினர். ஐயோ என்று அலறிவிட்டு விரைந்தோடி கடலில் சிலர் குதித்தனர். குதித்த உடனே தண்ணீரில் மூழ்கினார்கள். சில வினாடி நேரத்துக்கெல்லாம் அவர்கள் குதித்த இடத்துக்கு சற்று தூரம் அவர்களுடைய தலை மட்டும் மேலே எழுந்தது. பின் அலைகள் கொண்டு வந்து அவர்களை கரையில் சேர்த்தன. சோழ வீரர்கள் அனைவரும் விரைவாக ஓடோடி முன்னால் வந்தார்கள். தனித்து நின்ற தலைமை வீரனை அவர்கள் அணுகி வணக்கத்துடன் நின்றார்கள். பின் மண்டியிட்டனர். ஒவ்வொரு கப்பலின் தலைவனும் பொன்னியின் செல்வர் முன் மண்டியிட்டு நின்றனர், வணக்கம் செலுத்தினர். கடற்படை தலைவன், ஐயனே, உம்மை தேடி தேடி கண்கள் பூத்து போய்விட்டன. நிச்சயம் உமக்கு நீரில் கண்டமில்லை என எமக்கு தெரியும். பொன்னி ஆற்றின் செல்வர் அல்லவா நீர் என்றார். பொன்னியின் செல்வர் திரும்பி ஒரு புன்னகையுடன் வல்லவராயரை பார்த்தார். சீ என்றான் வந்தியத்தேவன். நம் வீரத்தை வெளிக்காட்ட முன்னே வந்து வேலையை கெடுத்து விட்டார்கள் இவர்கள் என்றான் அவன். சங்கங்களும் எக்காலங்களும் காது செவிடுபடும்படி முழங்கின. முரசங்களும் பேரிகளும் எட்டு திசையும் அதிரும்படி ஆழ்ந்தன. படை வீரர்கள் எழுப்பிய கோஷங்கள் தீவு முழுவதும் எதிரொலித்தன. கடற்கொள்ளை அழிந்தது, சோழர் வாழ்க, கொள்ளையருக்கு நாசம் என்னும் கோஷங்களையும், உத்தம சோழர் வாழ்க, பொன்னியின் செல்வருடைய வீரத்தோள் வெல்கர் என்னும் முழக்கங்களையும் மாற்றி மாற்றி அந்த வீரர்கள் எழுப்பிக் கொண்டு கம்பீரமாக இங்கும் அங்கும் நடந்தார்கள். சோழர் படை தீவு முழுவதும் தன் வேட்டையை தொடங்கியது. சோழரை பார்த்தபின் உடனே மரத்தின் மேல் ஏறியவர் பலர், கடலுக்குள் குதித்தவர் பலர், பொந்துகளில் ஒளிந்தவரும் பலர். இந்த குரல் ஒலிகளுக்கு இடையிடையே ஏதாவது மரத்தின் மீதோ இல்லை பொந்தின் உள்ளேயோ ஒளிந்திருந்த கொள்ளையனை கண்டுபிடித்தால் ஒரே கரகோஷமும் ஆட்டமும் போட்டனர் சோழ வீரர்கள். வெள்ளத்தில் சிக்கிய பொந்தில் எலிகள் போல அனைவரும் மாட்டிக்கொண்டார்கள். பிடிபட்டவர்கள் கோழைகள் என்பது அவர்கள் அகப்பட்ட போது அவர்கள் வாயிலிருந்து வந்த வினோதமான சத்தங்களிலிருந்து தெரிய வந்தது. பிடிப்பட்ட ஒவ்வொரு கொள்ளையனும் தமிழ் மரபுப்படி அருகே இருந்த மரத்தில் தூக்கில் இடப்பட்டான்.
கொலைக்காரர்கள் பலர் கதறிக்கொண்டே தூக்க மேடைக்கு சென்றார்கள். ஆனால் வினோதமாக சிலர் நகைத்தபடியும் சென்றார்கள். அவர்களுள் ஒரு கையும் ஒரு காலும் இல்லாதவர்கள் பொன்னியின் செல்வருடைய ஆணையின் பேரில் விடுவிக்கப்பட்டனர். அவர்களுக்கு ஒரு மரக்கலம் கொடுக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்ட போது பலரும் ஆட்சேபனை குரல்களை எழுப்பினர். ஏன் நாம் பரிதாபம் காட்ட வேண்டும் என்று படைத்தளபதிகள் கேட்டார்கள். இனியும் இவர்கள் கடலுக்குள் சென்று நம் கப்பல்களை தாக்க மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? உமது கருணைக்கு ஒரு அளவே இல்லையா என்று வந்தியத்தேவன் கூட கேட்டார். நாம் அழித்தது ஒரு கொள்ளை கூட்டத்தை தான். இன்னும் பலர் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் தேடி அழிக்க வேண்டும். இல்லை, சோழனின் வஞ்சம் எவ்வளவு வலிக்கும் என அவர்கள் உணர வேண்டும். இப்போது பிழைத்து போகும் கொள்ளையர்கள் சென்று அதை சொல்வார்கள். யாரெல்லாம் அழிவே இல்லை என நினைத்து கடலில் ஓநாய்கள் போல திரிந்தார்களோ அவர்களெல்லாம் புளிய மரத்தில் கால்களை உதறியபடி முகத்தில் நாக்கு தள்ளியபடி பிராணனை விட்டார்கள் என்று. இவர்களும் தங்கள் நண்பர்கள் புளிய மரத்தில் தொங்கியதை பார்த்துவிட்டு இனி அதே தவறை செய்ய மாட்டார்கள் என்றார் பொன்னியின் செல்வர். சோழனின் பழி எப்படிப்பட்டது, அவன் கோபம் எவ்வளவு பெரியது என்பதை அவர்கள் சென்று எல்லா திசைகளிலும் சொல்ல வேண்டும். இனி கடலில் கொள்ளையடிக்க நினைக்கும் ஒவ்வொரு தீயவனும் இதை கேட்டு நடுங்க வேண்டும். புலிக்கொடியை பார்த்தாலே புலியை பார்த்தது போல அலறி ஓட வேண்டும். அனைவரையும் கொன்றுவிட்டால் அது எப்படி வெளியே தெரியும் என்று முடித்தார். அடடே, இத்தனை நேரம் அந்த விஷயம் நம்மளே கேட்டவில்லையே என்று நினைத்தபடி படைத்தளபதிகளும் ஒப்புக்கொண்டனர். மாலை நேரம் வந்தது. கடற்கரை ஓரம் ஒரே கூத்தும் கும்மாளவுமாய் இருந்தது. தீவின் மறுபக்கம் கொள்ளையரின் உடல்களை ஆந்தைகளும் கோட்டான்களும் விருந்துண்ண தொடங்கிவிட்டன. சோழர் படையைச் சேர்ந்த வீரர்கள் அதிசயித்தார்கள். 10 பேராய் இவ்வளவு பெரிய கொள்ளையர் கூட்டத்தை தோற்கடித்தது பார்த்தவரின் வாய் வழியாக பரவி நாட்டு சரித்திரத்திலும் கூத்து மேடைகளிலும் இந்த அதிசயம் அரங்கேறும். ஆழ்ந்து யோசித்தபடி மரத்தினடியில் உட்கார்ந்திருந்தான் வந்தியத்தேவன். வல்லவராயரே, நாம் வந்த காரியம் ஆகிவிட்டது, புறப்படலாமா என்றார் அருள்மொழிவர்மர் அவன் அருகில் அமர்ந்தபடி. என் மனதின் ஐயங்கள் இன்னும் பூர்த்தியாகவில்லை என்றான் அவன். பிரபு, வீர சொர்க்கம் நிச்சயம் என்று முடிவு கட்டித்தான் இங்கு வந்துவிட்டேன். திரும்பி பார்த்தால் நமது கப்பற்படை வந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி, எனக்கு விளங்கவில்லையே. தற்செயலாக நடந்ததா, இல்லை படை வரும் என்று யூகித்தீரா? எல்லாரும் சொல்லி வைத்தார்போல் எப்படி வந்தார்கள்? வல்லவராயரே, அவர்கள் வருவார்கள் என்பதை பற்றி எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனால் சரியான நேரத்துக்கு வர வேண்டுமே என்ற ஐயத்தில்தான் உமக்கெல்லாம் முன்கூட்டி சொல்லவில்லை. அவர்கள் வந்து சேருவதற்குள்ளே போர் தொடங்கக்கூடாது என வேண்டிக் கொண்டேன். நம்மை காணவில்லை என்று எல்லா கப்பல்களும் தேடிக்கொண்டிருக்கும். உம்மை காணவில்லை என்று ஊருக்கு சென்று சொன்னால் அவர்கள் நிலைமை என்னவாயிருக்கும்? இளைய பிராட்டி குந்தவை செய்தி சொன்னவரை உயிருடன் எரித்து விட்டிருப்பார் என்று சொல்லி நகைத்தார். கப்பல்கள் எல்லாம் ஒரே இடத்தில் இருக்கும் என்று யூகித்தேன். அவர்கள் தேடியது ஒரு தடயத்துக்காகத்தான். அதை கொடுக்கவே பெரும் பிரயத்தனம் செய்து அதை இந்த தீயினால் செயல்படுத்தினேன். அக்னி பகவான் கடவுள்களுக்கெல்லாம் தூதுவன் தெரியுமா? அவரை எனக்காக தூது செல்லும்படி அனுப்பினேன், அவ்வளவுதான் என்றார் பொன்னியின் செல்வர். வாருங்கள், கதையெல்லாம் அப்புறம் பேசிக் கொள்ளலாம் என்று சொல்லி எழுந்தார். இதை மட்டும் சொல்லிவிட்டு போங்கள். அச்சமயம் கப்பல்கள் வந்து குறுக்கிட்டிராவிட்டால் என்ன நடந்திருக்கும்? உங்கள் நோக்கத்தை இப்படி முடிக்க எண்ணியிருந்தீர்கள் என்றான் வல்லவராயன். உண்மையை சொல்லட்டுமா? ஒன்றும் நினைத்து வைக்கவில்லை. நீர் அடிக்கடி என்னை கேலி செய்வீரே, சங்கு சக்கரத்தை பற்றி அது பார்த்துக் கொள்ளும் என விட்டுவிட்டேன் என்றார் தன் கண்ணை சுமட்டியபடி. அருள்மொழிவர்மர் போர் முழக்கத்தை முழங்குவதற்கும் கப்பற்படை வந்து சேர்வதற்கும் சரியாக இருந்தது. இவர்களுக்கு நேருவதற்கு இருந்த அபாயத்தை தடுத்தது எது? வீரமா, விவேகமா, இல்லை விதியா? ஆனால் ஒன்று நிச்சயமாக தெரிந்தது, சங்கும் சக்கரமும் நிச்சயமாக வேலை செய்கிறது என்று வந்தியத்தேவன் நினைத்துக் கொண்டார். அன்று மாலை கொள்ளையர் அனைவரும் கைதாகியிருந்தனர் அல்லது கொல்லப்பட்டிருந்தனர். அந்த கிராமத்திலிருந்து தப்பிய அடிமைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தனர். சோழர் கப்பலில் இருந்து வந்த கணக்கர்கள் அந்த தீவில் இருந்த செல்வத்தை கணக்கிட்டுக் கொண்டிருந்தனர். வெள்ளத்தில் அழிந்த கிராமத்தில் மணிகளும் தங்கமும் ஆங்காங்கே சிதறி கிடந்தன, அவை சேகரிக்கப்பட்டன. வணிகர்கள் விடைபெற வந்தபோது பொன்னியின் செல்வர் அவர்களை பார்த்து, உங்கள் உதவி இராவிட்டால்
நான் உயிருடன் சென்று தஞ்சையை பார்த்திருக்க முடியாது என்றார். நீர் ததும்பிய கண்களால் மெய்யப்பன் அவரை பார்த்து சொன்னான், சுவாமி, எங்களை கொடும் விதியிலிருந்து மீட்டு எங்களுடைய உயிரையும் காப்பாற்றிய தங்களுக்கு என் ஆயுள் உள்ள வரையில் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். மேலும் நீர்தான் பொன்னியின் செல்வை என்று நாங்கள் முதலில் நம்பாததற்கு எமக்கு தகுந்த தண்டனை கொடுத்து விட்டார் இறைவன் என்றான் வணிகன். என்ன என்றார் பொன்னியின் செல்வர் சற்று கவலையுடன். ஐயனே, நாங்கள் நாட்டுக்கு திரும்ப சென்று ஒரு போரில் கலந்து வெற்றி பெற்றோம் என்றால் கூட நாங்கள் உளறுகிறோம் என்று விட்டுவிடுவார்கள் எங்கள் குலத்தினர். ஆனால் பொன்னியின் செல்வர் படையில் தளபதிகளாய் பணிபுரிந்து வெற்றியும் பெற்றோம் என்றால் தலையில் எலுமிச்சையை தடவி வெயிலில் உட்கார வைத்து விடுவார்கள் என்றான் சிரித்துக் கொண்டே. பொன்னியின் செல்வர் மனம் விட்டு சிரித்தார். சென்று வாருங்கள், அடுத்த போர் வரும்போது சொல்லி அனுப்புகிறேன் என்றார். வணக்கம் செலுத்தி விடை பெற்றுக் கொண்டனர் வணிகர்கள். கப்பல்கள் தாயகம் நோக்கி புறப்பட்டன. பொன்னியின் செல்வர் வாழ்க என்ற கோஷங்கள் கம்பீரமாக எழுந்தன. சோழம் சோழம் என்றும் தாய் திருநாட்டை வாழ்த்தி கோஷங்கள் எழுந்து வானளாவியது. கப்பலிலிருந்து பார்க்கையில் இவ்வளவு நாள் தங்கியிருந்த தீவு சிறியதாகிக் கொண்டே வந்தது. பொன்னியின் செல்வர் உற்சாகமாக இருந்தார். அதை பற்றி மற்றவருக்கு ஒரு வியப்பும் ஏற்படவில்லை. இன்று எவ்வளவு பெரிய வெற்றி! தீவு கண்ணுக்கு மறையும் வரையில் இளவரசர் அதையே பார்த்து கொண்டு நின்றிருந்தார். அவருடைய முகத்தை சுற்றி அபூர்வமான ஜோதி ஒன்று பிரகாசப்படுத்திக் கொண்டிருந்தது. அங்கே அவர் பெற்ற மாபெரும் வெற்றியினால் வந்ததல்ல அந்த முகமலர்ச்சி. அங்கு அவர் சந்தித்த பெண்ணுக்கே அதை உண்டாக்கிய பெருமை உரியது. அவருடைய உள்ளம் குதூகலத்தினால் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தது. இனி கனவில் வந்த அந்த பெண்ணை எப்படியும் தேடி கண்டுபிடித்து விடலாம் என்று நினைத்த போது அவர் முகத்தில் அவருக்கும் தெரியாமல் ஒரு புன்னகை தென்றல் போல தவழ்ந்தது. அத்தியாயம் 36. நற்செய்தி வந்தது. நாகைப்பட்டினம் என்பது கடலோர நகரம். ஒரு காலத்தில் நாகர் என்ற குலத்தினர் இங்கு குடியேறி வாழ்ந்ததால் இதற்கு நாகைப்பட்டினம் என்ற பெயர். சோழர் காலத்தில் நாகைப்பட்டினம் தமிழகத்தின் முக்கிய துறைமுக பட்டினங்களில் ஒன்றாயிருந்தது. சாம்ராஜ்யத்துக்கு தலைநகரமான தஞ்சை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு துறைமுக பட்டினமான நாகையும் நெடுநாளாக முக்கியமாக இருந்து வந்தது. வெளிநாடுகளிலிருந்து எத்தனை எத்தனையோ பொருட்கள் பெரிய பெரிய மரக்கலங்களில் வந்து அத்துறைமுகத்தில் எப்போதும் இறங்கிக் கொண்டிருக்கும். விருந்தினர் வீட்டின் வெளியே நாணி நிற்பது போல கப்பல்கள் துறைமுகத்துக்கு சற்று தூரத்திலேயே நின்றுவிடும். அவை கரையை ஒட்டி வர ஆழம் இல்லாததனால் அப்பொருட்களை ஆயிரக்கணக்கான சிறிய படகுகள் ஏற்றுக்கொண்டு வந்து கரையில் சேர்த்துவிடும். அதுபோலவே படகுகள் மீண்டும் கரையிலிருந்து மாற்று பண்டங்களை ஏற்றிக்கொண்டு மரக்கலங்களில் சேர்த்தன. அங்கிருந்து மரக்கலங்கள் கீழே நாடுகள் பலவற்றிற்கும் சென்று வாணிபம் நடத்தின. இதனால் வணிகருக்கு செல்வமும் நாட்டுக்கு சுங்கவரியும் கிடைத்தன. சோழரின் அபார செல்வத்துக்கும் அளவுக்கு அதிகமான செல்வாக்குக்கும் நாகை துறைமுகம் ஒரு பெரிய பங்கு வகித்தது. அந்த துறைமுக நகரத்தில் அந்தி நேரம் அமைதி பெற்று விளங்கியது. நாகைப்பட்டினத்தின் கரையோரமாய் நம் பழைய நண்பர்கள் ஆழ்வார்க்கடியானும் இளம் சம்புவராயனும் அலைகள் கால்களை நனைத்து விடாதபடி நீரிலிருந்து சற்று தூரத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் இருவரையும் கண்டால் ஏதோ வேலைக்காக ஒரு இலக்கை நோக்கி நடப்பது போல நமக்கு தோன்றவில்லை. ஏதோ நேரத்தை கழிப்பதற்காக நடப்பது போலவே தென்படுகிறது. கடலிலிருந்து பறவைகள் தலைக்கு மேல் பறந்து நாட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தன. அலைகள் ஓடோடி வந்து கரையின் மீது மோதி சுக்கு நூறாக உடைந்தன. காற்று அவர்களுக்கு இடையிடையே புகுந்து விளையாடியது. பல விதங்களில் இயற்கை அன்னை தன் அழகை வெளிக்காட்டிய போதும் இருவருக்கும் அதில் ஈடுபாடு இருந்தது போல் இல்லை. பிரதமரின் வேண்டுகோளுக்கு இணங்கி இருவரும் தலைநகரில் இருந்த சமயத்தில் அவர்களை விட்டு வெகு தூரம் நாம் வந்துவிட்டோம். ஆனால் தஞ்சையில் இருந்த இருவரும் இங்கே என்ன செய்கிறார்கள்? முகங்களை இறுக்கமாக வைத்துக் கொண்டு இருவருமாய் நடந்தார்கள். சற்று உற்று கவனித்தால் அப்படி இருந்தவர்கள் அவர்கள் மட்டுமல்ல, இந்த துறைமுக நகரில் எல்லோருக்குமே முகம் இறுக்கமாகத்தான் இருந்தது. ஒருவர் கூட மற்றவரை பார்த்தவுடன் வணக்கம் கூட செலுத்தவில்லை. எந்த கொண்டாட்டமும் இல்லை. கோயிலில் கூட ஒரு விறுவிறுப்பில்லாமல் தான் மணியோசையும் தேவாரமும் கேட்டன. நாகை நகர மக்களுக்கு கடவுள் மீது அப்படி என்ன கோபமோ? குழந்தைகள் மட்டும் பெரியோரின் கஷ்டம் புரியாமல் கலகலவென்று சிரித்து தங்கள் குதூகலத்தை வெளியிட்டார்கள். அவர்களை பார்த்து முறைத்து பெரியோர்கள் அதை அடக்கிடவே
அவர்களும் வாயடைத்து போனார்கள். நாடே மயான அமைதி பெற்றிருந்தது. இந்த நகர் தொன்று தொட்டு அமைதிக்கு பெயர் போனது இல்லை. எப்பொழுதும் செவிகளுக்கு சவாலா இருக்கும் நாகை. அந்த நகரினுள் நுழைபவருக்கு அதன் ஓசைகள் வெகு தூரத்திலிருந்தே கேட்டுவிடும். ஏனென்றால் என்றென்றும் நகரம் என்றால் இதுவல்லவா நகரம் என்று சொல்லும் அளவுக்கு தஞ்சைக்கு போட்டியாக இருந்தது நாகை. ஏன், அதைவிட கூட இங்கு செல்வம் அதிகமாக புரிந்தது. நாகையின் துறைமுகத்தை விட அதன் தெருக்களில் எப்போதும் ஒரே கூச்சலும் குழப்பமுமாக இருக்கும். பெரிய பெரிய மாடுகள் பூட்டிய மரவண்டிகள் இந்த நகரத்தில் இரவு பகல் என பார்க்காமல் சதா ஓடிக்கொண்டிருக்கும். முன்பக்கம் மாடுகள் இழுக்கவும் பின்புறம் ஆட்கள் முனகளுடன் சத்தித்துக் கொண்டு தள்ளவும் தெருவை அடைத்துக் கொண்டு அந்த வண்டிகள் நகரும். ஆனால் இன்று அந்த வண்டிகள் கூட மௌனமாக நகர்ந்ததாக தெரிந்தது. துறைமுகம் அருகே பூ, கறிக்காய், பழம், பால், தயிர் விற்போரின் கூச்சல்கள் செவிகளை எப்போதும் துடைக்கும். ஆனால் இன்று கொண்டு வந்த பொருட்கள் விற்றாலும் விற்காவிட்டாலும் பரவாயில்லை என்று ஒருவர் கூட குரலை எழுப்பவில்லை. இதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும்? தலைநகர் தஞ்சையில் இன்னமும் ஒரு புரளியாக இருந்த செய்தி இங்கு எல்லோருக்குமே தெரிந்திருந்ததுதான் இந்த இறுக்கத்துக்கு காரணம். துறைமுகத்துக்கு கீழ்கடலிலிருந்து வந்த கப்பல்கள் எல்லாம் சோழ நாட்டு கப்பல்கள் எப்படியெல்லாம் காணாமல் போன இரண்டு இளவரசர்களையும் தேடுகின்றன என்று செய்திகளை கொண்டு வந்தன. அதுவும் கொடிய மிருகம் போன்ற கொள்ளையனும் ஆளை விழுங்கும் மீன்களும் நீந்திய கடல்களில் ஒரு மாத காலமாய் தேடிக்கொண்டிருந்தார்கள். ஏதாவது தீவு ஒன்றில் ஒதுங்கி இருந்தாலும் அங்கிருந்த தீவுகளில் வாழும் மனிதர்கள் நர மாமிச பட்சணிகளாய் கூட இருக்கலாம் என்ற பயம் அனைவருக்கும் உண்டு. கப்பலில் இருந்தாலே ஒழிய அந்த பிரதேசங்களில் யாராலும் ஒரு மாதம் உயிர் வாழ முடியாது என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. முதலில் அச்செய்தியை எவரும் நம்பவே இல்லை. ஆனால் தேடுதல் வேட்டையை நேரில் பார்த்துவிட்டு வந்தேன் என்று பல வடிகர்கள் சொன்ன பிறகு நம்பினார்கள். சற்று நேரத்துக்கு முன் ஆழ்வார்க்கடியான் ஒரு யோசனை சொன்னான். துறைமுகம் சென்று சமீபத்தில் வந்திறங்கிய கப்பலில் வரும் பயணிகள் அல்லது மாலுமிகளை நிறுத்தி அவர்களிடம் விசாரிக்கலாமா என்று கேட்டான். இருவரும் ஒரு கணம் அதுவே சரியென்று நினைத்தார்கள். ஆனால் அதற்கு வேண்டிய மனோதைரியம் அவர்களுக்கு ஏற்படவில்லை. ஆணி அடித்தாற்போல், பொன்னியின் செல்வர் மாண்டு விட்டார் என்று யாரேனும் கூறிவிட்டால் என்ன ஆகும்? ஈழத்தை வெற்றி கொண்டு மன்னன் மகிந்தனை மலை நாட்டுக்கு துரத்திய வீரரை கடல் கொண்டு விட்டதோ என்ற செய்தி இந்த துறைமுக நகரில் பெரும் துக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. காவேரி தாய் காப்பாற்றிக் கொடுத்த தவ புதல்வரை கடல் தாய் காப்பாற்றாமல் விட்டுவிட்டாளே என்று பலரும் புலம்பினார்கள். இவ்வளவு மக்களின் அன்பை புறக்கணித்துவிட்டு அவரால் மறைய எப்படி முடிந்தது? இத்தனை பூஜைகளும் வேண்டுதல்களும் வீண் போனதா என்ன என்று மனதுக்குள் கேட்டுக் கொண்டார்கள். கண்ணீர் விளைந்தபடி மாந்தர் விம்மி விம்மி அழுத குரலை கேட்டால் கல்லும் மலையும் உருகிவிடும். ஆனால் கடல் அன்னையின் மனம் உருகவில்லையே. பொன்னியின் செல்வனை கடல் கொண்டு விட்டதாக நாட்டில் செய்தி பரவினால் சோழ நாடெங்கும் ஒரே அல்லோலகல்லோலமாகிவிடும் என்பது தெரிந்ததே. ஆனால் நாகைப்பட்டினம் வருத்தப்பட மற்றும் ஒரு தனிப்பட்ட காரணம் இருந்தது. கடல் கடந்து செய்யும் வாணிபம் கொடுக்கும் லாபங்கள் கணக்கிட முடியாதவை. ஆனால் அதனுடன் கைகோர்த்து வந்த ஆபத்துகள் சாமானியரை கதிகலங்க வைக்கும். கடல் ஓநாய்கள் என அழைக்கப்பட்ட கொடுமையான கொள்ளையர் வணிகரின் கப்பல்களை சுற்றி வண்டு போல வட்டமிட்டு தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்தனர். அவர்களது தாக்குதல்கள் சோழர்களின் கடற்படையின் திறமையை அலைக்கழித்துக் கொண்டிருந்தன. பழைய காலத்திலிருந்து தமிழகத்துக்கும் கீழே நாடுகளுக்கும் உள்ள தொடர்புகள் ஏராளம். கடல் கடந்த வியாபாரம் விரிவடைந்த பின் கொள்ளையரின் பார்வை கடல் வாணிபத்தின் மீது திரும்பியது. பல முறை கப்பல்களிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொன்னையும் வைரத்தையும் இழந்து பல பழம்பெரும் வாணிப குடும்பங்கள் இன்று நடுத்தருவில் நின்றன. கடல் வாணிபம் கெட்டுப்போயிருக்கும் இந்த நாளில் ஏன் அவர் செல்ல வேண்டும் என்ற கேள்வியை மற்ற ஊரைச் சேர்ந்தவர்கள் கேட்கலாம். கடற்பிரயாணம் முன்போல இப்போது சுலபமாயில்லை என்று கடல் வாணிபத்தையே நம்பியிருந்த நாகை மக்களுக்கு நன்கு தெரியும். கடல் கடந்த வாணிபத்தை காக்கவே சென்றார் பொன்னியின் செல்வர் என்பதில் ஐயமில்லை. பொன்னியின் செல்வர் நம் போன்ற வாணிபருக்கு நன்மை பயக்கும் மாபெரும் செயல்களை நிறைவேற்றி விடவே சென்றார் அல்லவா என்று நினைக்கும் போது கடல் வாணிபத்தை நம்பி இருந்த இந்த நகரம் ஒரு குற்ற உணர்வுடன் இருந்தது. ஆவேச வெறி கொண்ட கடற்கொள்ளைக்காரர்கள் அதிகமாகிவிட்டார்கள். கடல்களில் எங்கெங்கும் சஞ்சரித்து வருகிறார்கள். ஏன், துறைமுகங்களின் சமீபத்திலும் கூட அவர்கள் வந்து காத்திருக்கிறார்கள்.
மூர்க்காவேசத்துடன் போர் செய்து பழகிய அவர்களின் நுழைவிடத்துக்கே சென்று அவர்களின் திமிரை அடக்க முயன்றார் பொன்னியின் செல்வர். எதற்காக? நம் போன்ற வணிகருக்காகத்தான். அரசகுலம் நம்மை பெரிய மனசு செய்து மன்னித்தாலும் நமக்காக சென்று ஒரு மாவீரன் மடிந்து விட்டான் என்று சரித்திரம் நம்மை பழிக்குமே என்று குற்ற உணர்வு அவர்களை தாக்கியது. குற்ற உணர்வு ஒரு புறம் இருக்க தோல்வியும் தாக்கியது. இந்த சந்தர்ப்பம் தோற்றது. இனினும் விமோசனத்துக்கு மறுபடி எத்தனை காலம் காத்திருக்க வேண்டுமோ தெரியாது. இப்படிப்பட்ட மாவீரனாலேயே இந்த கடல் ஓநாய்களை அடக்க முடியவில்லை என்றால் பின் யாரால் முடியும்? இனினும் வாழ்க்கைக்கு வழி என்ன என்று கேள்வி தோன்றியது. சரி, நம் நண்பர்களின் நிலையை கவனிப்போம். ஒரு வாரத்துக்கு முன்னால் வைணவன் ஆழ்வார்க்கடியானும் கந்தமாறனும் பிரதமரின் அலுவலகத்துக்கு வந்தார்கள். ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள பிரதமர் கூப்பிட்டு அனுப்பியிருந்தார். சில நாட்களாக அரசல் புரசலாக ஒரு செய்தி நாட்டில் பரவி இருந்தது. அருள்மொழிவர்மரும் வந்தியத்தேவரும் கப்பலில் இருந்து விழுந்து மூழ்கி போய்விட்டார்கள் என்று. கரையோரமெங்கும் இந்த செய்தி பரவி இருந்தாலும் அரச குடும்பத்துக்கு செய்தி தெரியாமல் பார்த்துக் கொண்டார் பிரதமர். ஆனால் இப்போது தனக்கென கிடைத்த உதவியாளர்கள் இருவரையும் நாகைப்பட்டினம் அனுப்பி வைக்க எண்ணினார். தேடும் முயற்சியில் பங்கேற்க கோடிக்கரை வேலைக்கு பின், நீ மறுபடியும் கடம்பூர் போக வேண்டாம், இங்கேயே எங்களுக்கு ஒத்தாசையாயிரு என்று சோழ பிரதேசத்து பிரதமர் கூறியது மாறனுக்கு மிகவும் சாதகமாக போனது. அந்த பழுவூர் பெண் இவனை பொது நிகழ்ச்சிகளிலும் கோயிலிலும் பார்த்து நாணி சிரித்தது இவனுக்கு எவ்வளவு சுகமாக இருந்தது. ஆனால் இப்போது அனிருத்தர் கொடுத்த அந்த வேலையை செய்து முடிக்க மாறனுக்கும் மனம் இணங்கவில்லை. அவனது இறுகிய முகத்தை கண்டு, உனது உதவி நாட்டுக்கு இப்போது தேவைப்படுகிறது, அதை முடித்துவிட்டு நீ உன் ஊருக்கு செல்லலாம் என்று கட்டளையிட்டார் பிரதமர். வேண்டா விருப்பாக அந்த வேலையை ஏற்றுக்கொண்டு வெளியில் வந்தவுடன், வேலை வேலை என்று துடிப்பாயே, இதை ஏன் வேண்டாம் என்றாய் என்று அடியான் கூட கேட்டான். அதற்கு மாறன், இளவரசர் நாளைக்கெல்லாம் நலமாய் வந்து சேர்வார் என்றே நம்புகிறேன். ஆனாலும் தீ என்று சொன்னால் வாய் சுட்டு விடாது. அப்படி ஒரு நிலையில் அந்த துர்ச்சம்பவத்தை பற்றிய சோக செய்தியை நான் கொண்டு வர விரும்பவில்லை. அடியானுக்கு புரிந்தது. துர்ச்செய்தி கொண்டு வருபவர்களின் எதிர்காலமும் கெட்டுப்போவதை கவனித்திருந்த அடியானுக்கு அது நன்கு தெரியும். அரசனிடம், ஐயா, உமது மகன் போரில் மாண்டு போய்விட்டான் என்றோ, உங்கள் பெண்ணை எதிரி நாட்டு இளவரசன் காதலிக்கிறான் என்ற செய்தியையோ சென்று சொன்னால் முதலில் அவர் கோபத்துக்கும் ஆளாக வேண்டும். பின் ஜென்மம் முழுவதும் செய்தி கொணர்ந்தவனை காணும் போதெல்லாம் அந்த துன்ப செய்தியே அவர் மனதுக்கு வரும். ஓஹோ, அதனால்தான் இந்த வேலை அவனுக்கு ஒரு பீதியை கொடுத்தது போலும். ஏற்கனவே கோடிக்கரை சென்று தோல்வியை தழுவி வந்தாயிற்று. அதன் காரணமாகவே பழுவூர் அரண்மனை இருக்கும் தெருவிலேயே தலை காட்ட முடியவில்லை. இந்த வேலையில் வெற்றி என்றால் பரவாயில்லை, அதற்கு நேர்மாறாக இருந்தால் நம் எதிர்காலம் என்னவாகும் என்ற சந்தேகம் திடீரென்றே மாறன் மனதில் உதயமாயிருக்க வேண்டும். எதற்காக அவ்வளவு தூரம் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? அவரை என்ன அவ்வளவு கையாலாகாதவர் என்று எண்ணிவிட்டீர்களா? அப்படி என்ன மோசம் வந்துவிடப் போகிறது? அவர்கள் இருவரும் பெரும் வீரர்கள் என்று சமாதானப்படுத்தினான் அடியான். ஆனால் அவன் குரலில் முன்பிருந்த வலிமை இல்லை. மாறன் தொடர்ந்தான், வைணவனே, அவர்கள் இருவரும் எப்படிப்பட்ட தைரியசாரிகள் என்று எனக்கு சொல்ல வேண்டுமா? அவர்கள் கையில் வாள் இருக்கும் வரையில் அவர்களுக்கு என்ன பயம்? எப்படிப்பட்ட அபாயம் வந்தால்தான் என்ன, தன்னந்தனியாக நின்று சமாளிப்பார்கள். ஆனால் நாடு நகரமெல்லாம் ஏதேதோ பேசிக் கொள்கிறார்களே, அதுவே உண்மையானால் என்று பாதையில் நிறுத்தினான். பின் சற்று மௌனம் காத்துவிட்டு, ஆயுதம் ஏந்திய 1000 பகைவர்களின் நடுவில் அவர்கள் இருவரையும் தன்னந்தனியாக நம்பி அனுப்ப முடியும். ஆனால் அவர்கள் இப்போது சிக்கிக் கொண்டிருப்பது இயற்கையின் பிடியில். நான் இயற்கையின் சக்தியை நம்புபவன். அது மனிதரின் சக்தியை விட அதிகமானது. இயற்கையின் உக்கிர லீலைகளை நாங்கள் வெகுவாக அனுபவித்தவர்கள். என் கோட்டையை அழித்த நெருப்பாக இருக்கட்டும், வற்றி கிடந்து எங்களை வாட்டி எடுக்கும் வீர நாராயண ஏரியாக இருக்கட்டும், எந்த மனிதரையும் விட இயற்கையின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும் என்றான் மாறன். அவன் வாதத்தை அடியான் ஏற்பதாக தெரியவில்லை. கடலில் தோன்றும் புயல் காற்றுகளையும் சுழி காற்றுகளையும் பற்றி எனக்கும் நன்றாய் தெரியும். கடல் மதம் பிடித்த யானையைப் போல் இருக்கும்போது கடலில் தென்னை மர உயரத்தில் அலைகள் எழுமாம், பொங்கி வந்து கப்பல்களை மூழ்கடிக்குமாம்.
எனினும் சம்புவரையரே, தங்களுடைய நம்பிக்கை குன்றிவிட்டதாக தோன்றுகிறது. ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இயற்கையை விட பலமானது சிலரின் கர்மவினை. அப்படிப்பட்டவர் பொன்னியின் செல்வர். அவரை சுற்றி நடக்கும் அனைத்தும் அவரை ஒரு பெரிய இலக்குக்கு ஒரு படி அருகே கொண்டு செல்கிறது என்றே எனக்கு தோன்றும். அதனால் அவருக்கு ஒரு பாதகமும் ஏற்படாது. ஆனால் உனது நண்பன் வந்தியத்தேவன் அவர் அருகில் இருந்து குட்டையை குழப்பாமல் இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என் கவலை என்றார். தன் நண்பனை நினைத்து சிரித்து விட்டான் தன் கவலையை மறந்த மாறன். மனதில் பழு குறைந்தது. மனம் திறந்து பேசலானான். நானும் சோழர்களின் கர்ம வினையை பற்றி பல நாள் யோசித்திருக்கிறேன். அவர்களுக்கு எதிராக சதி செய்த கடம்பூர் மாளிகை இன்று மண்ணோடு மண்ணாக போனது. சதி செய்தவர்களெல்லாம் ஏதோ ஒரு பெரும் விதத்தில் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடவுள் சோழர்கள் பக்கம் இருக்கிறார். அது அவர்களின் பூர்வ புண்ணியம் என்று உங்கள் நண்பர் குடந்தை ஜோசியர் சொல்வார். ஆனால் அது அவர்களின் நல்ல மனதுக்குத்தான் என்று நான் நினைக்கிறேன். தஞ்சையில் இந்த உரையாடல் நடந்து ஒரு வாரமானது. அரைப்பகல் நேரமாவது இங்கே தங்கிவிட்டு கீழ் திசை செல்லும் கப்பல் ஒன்றில் ஏறிவிடலாம் என்று எண்ணியவர்களுக்கு சரியான கப்பல் கிடைக்காமல் 3 தினங்கள் தங்கும்படி ஆகிவிட்டது. பொழுதும் போகவில்லை. இந்த நகரத்தின் மக்கள் அனுபவிக்கும் நரக வேதனையையும் காண சகிக்கவில்லை. இருவரும் நாகை வந்து சேர்ந்த பின் அந்த நகரின் சோகம் இவர்களையும் பற்றி கொண்டது. பேசிக்கொண்டே கடற்கரையிலிருந்து நகரத்துக்குள் பிரவேசித்தார்கள் அடியானும் மாறனும். அது நரகத்துக்குள் பிரவேசித்தது போல் இருந்தது. மக்களின் முகத்தில் கடுகடுப்பையும் நாக்கில் மௌனத்தையும் பார்த்தார்கள். அவர்கள் நடந்தபோது தூரத்தில் சூடாமணி விகாரத்தின் கட்டடம் கண்ணுக்கு தென்பட்டது. புத்தரின் கோயிலான அது கூட பொன்னியின் செல்வர் செய்து கொண்டிருந்த திருப்பணிதான். அதை கண்டவுடன் இருவருக்கும் கண்ணில் நீர் பெருக்கெடுத்தது. வந்ததிலிருந்து அடியான் தன் சுய ரூபத்தில் இருக்கவே இல்லை. ஊருக்குள் தங்க வேண்டும் என்ற நிலைமை வந்தவுடன் எப்போதும் போல ஒரு சைவ மடத்தை தேர்ந்தெடுத்து இரவெல்லாம் சைவர்களுடன் வாத போர் நடத்த ஆசைப்படுவான் என்று நினைத்தான் மாறன். சைவ மடம் ஒன்று இருந்தது. அதுதான் இந்த பொல்லா வைணவனுடைய அபிமான வாசஸ்தலம். ஆனால் அதில் அவன் தங்க இஷ்டப்படவில்லை. வழியோடு போகிற சனியனை விலக்கி வாங்கியது போல இவன் ஒட்டி கொண்டு விட்டானே என்று மாறன் நினைத்த காலம் உண்டு. ஆனால் பொன்னியின் செல்வருடைய கதியை பற்றி நினைவில் இந்த வீர வைணவன் வாயை கூட திறக்கவில்லை. எவ்வளவோ சிவன் கோயில்களையும் சிவ தொண்டர் கூட்டத்தையும் கடந்தார்கள். ஆனால் அவன் வேலையை காட்டவில்லையே. திருமலை நம்பிக்கு கோபம் பிரமாதமாக வந்திருக்க வேண்டுமே என்று திரும்பி பார்த்தான் மாறன். கையில் இருந்த தடியை சுழற்றி அக்கூட்டத்தில் இருந்தவர்களை ஒரு கை பார்த்துவிட எண்ணுவான் அல்லவா என்று எண்ணினான். ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் தன் மனம் மட்டும் அந்த பழுவூர் பெண் லோக்காவையே சுற்றி சுற்றி வருகிறதே, தன் ராஜ விசுவாசம் குறைந்து விட்டதா என்று கூட சந்தேகமே வந்தது மாறனுக்கு. இவ்விதம் இரட்டி ஒரு ஜாமத்துக்கு மேலாகும் வரையில் இருவருமாய் தெருக்களில் நடந்தனர். நாளை காலை இருவரும் பாய்மரக் கப்பலேறி கீழ்த்திசை சென்று தேடுதல் வேட்டையில் கலந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தனர். கப்பல்களையும் தேர்ந்தெடுத்து விட்டனர். பொழுது விடுவதற்குள் கப்பல் புறப்பட்டுவிடும். 3 நாள் முழுவதும் இங்கே மக்களோடு மக்களாக முகத்தை தொங்க போட்டுக் கொண்டு திரிந்தாயிற்று. இதற்கு மேல் தாங்க முடியாது. அப்போது ஒருவன் ஓடோடி வேர்க்க விறுவிறுக்க சென்று கொண்டிருந்தான். அவனை நிறுத்தி என்ன என்ன என்று வினவினான் மாறன். ஐயா பதராதீர்கள், இவர் இன்னும் செய்தி ஒன்றும் சொல்லவில்லையே. முழுவதும் கேட்டுவிட்டு பின் அது நற்செய்தியா இல்லையா என்று தீர்மானிப்போம் என்றான் அடியான். இவர்கள் இருவரின் மனதும் படபடக்க, ஐயா நற்செய்தி கொணர்ந்தேன். பொன்னியின் செல்வர் கிடைத்து விட்டாராம். நாளை காலை எப்போதாவது நாகை வரப்போகிறாராம். இப்போது கீழ்கடலில் இருந்து வந்த கப்பலில் செய்தி வந்தது என்றார். இருவர் முகத்திலும் பிரகாசம் தெரிந்தது. இளவரசர்கள் சௌக்கியமாயிருப்பதாக செய்தி கிடைத்த பின் மாறன், பொன்னியின் செல்வருக்கு ஒரு தீங்கும் ஏற்படாது. அவர் சிரஞ்சீவியாயிருப்பார் என்று எனக்கு முன்பே தெரியும். அவர் கையில் பிடித்த வேலிலும் அறையில் செருகிய வாளிலும் கூர்மை குறைந்தாலும் அவை இரண்டும் கடலுக்கு உள்ளே சென்றாலும் அவரது மதிநுட்பத்தை பற்றிய நம்பிக்கை குறையாது. எப்பேற்பட்ட நிலையிலும் அவர் தப்பி வந்துவிடுவார் என்று எனக்கு தெரியும் என்றார். மௌனமாயிருந்த ஆழ்வார்க்கடியானை பார்த்து, நம்பி அடிகளே, தங்களுடைய திருச்சபையில் விழுந்ததா என்று மாறன் கேட்டார். சீக்கிரம் புறப்படுங்கள், துறைமுகம் சென்று விடுவோம் என்றும் சொன்னான். அந்த இனிய செய்தியை கேட்டவுடனே ஆழ்வார்க்கடியானுடைய மனதில் அத்தனை நாளும் அடங்கி கிடந்த வைணவ ஆர்வம்
கரையை உடைத்துக் கொண்டு பொங்கிவிட்டது. நாளை காலைதானே வருகிறார்கள், அப்போது போகலாம். முதலில் எனக்கு இந்த ஜாக்கை பிடிக்கவில்லை. அந்த சைவமிடம் மிகவும் ஏற்றதாக தெரிகிறது. அவர்களுடன் வாதமிட்டு நாட்களாகின்றன. அங்கேயே போவோமா என்றார். அத்தியாயம் 37. அலைக்கடலும் மக்கள் கடலும். அந்த நள்ளிரவில் வந்த நற்செய்தியால் அன்றிரவு முழுவதும் நாகைப்பட்டினமும் அதன் சுற்றுப்புறங்களும் ஒரே கும்மாளமாக இருந்தன. நாகை நகர மக்கள் குதூகலம் அடைந்திருந்தார்கள் என்று அவர்கள் ஒவ்வொருவருடைய முகக்குறியும் காட்டியது. நாகை நகரம் தனது இயல்பு நிலைக்கு திரும்பியது. அளவுக்கு அதிகமான சப்தங்கள் மீண்டும் எழத் தொடங்கின. மணி ஓசை நாலாபுறங்களிலும் கேட்டது. கோயில்களில் இசை கருவிகள் எழுப்பிய இன்னிசைகளுடன் மங்கையர் மனமாற பாடிய மதுர கீதங்களின் ஒலியும் கலந்து கேட்டன. கொள்ளையரை அடக்கச் சென்ற இளவரசர் அருள்மொழிவர்மர் பல நாள் திரும்பி வரவே இல்லை அல்லவா? இதனால் எல்லையற்ற கவலைக்கு உள்ளாகி தத்தளித்தனர் நாகைப்பட்டினத்தினர். தங்கள் துயர் துடைக்க சென்றார் அவர் என்று எண்ணிய போது அவர்களுடைய துயரம் பன்மடங்காயிற்று. ஒருவேளை ஏதேனும் தீவில் சென்று உயிருடன் ஒதுங்கி இருக்க கூடாதா என்ற ஆசை, ஒரு நம்பிக்கை. அப்படியே விதியை மாற்றி எழுதும்படி கடவுளை மன்றாடினர். ஆனால் இன்று அது நிறைவேறிய பின் இளவரசரின் திருமேனியில் உள்ள சங்க சக்கர சின்னங்கள் பழுதாக போய்விடுமா? கடல் அன்னை அவரை பத்திரமாக நாடு கொண்டு வந்து சேர்த்து விடுவாள் என்று எனக்கு தெரியும் என்று அனைவரும் தாங்கள் இதுவரை பயந்ததை மறைக்க கூறி வந்தார்கள். நாகை நகரின் இரவு பகலானது. மக்கள் எல்லோரும் வானமே கூற என்று தங்கள் வீடுகளை புறக்கணித்துவிட்டு வெளிவந்தனர். முற்றும் துறந்த முனிவர்கள் கூட இதற்கு விலக்கல்ல. தெருவில் நடந்த கொண்டாட்டத்தில் அவர்கள் கூட பௌத்த மடங்களிலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். அந்த கூட்டத்தில் அவர்களின் மொட்டைத்தலையும் காவி வஸ்திரங்களும் தனித்து நின்றன. சைவ மடத்தில் தஞ்ச புகுந்திருந்த அடியான் அந்த ஒளிமயமான காட்சியை மடத்தின் ஜன்னல் வழியாக ஒரு தடவை சுற்றி வளைத்து பார்த்துவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டான். இந்த பெருநகரம் இன்றைக்கு தூங்காது போலும். இந்த சந்தோஷ பிரதேசத்திலேயே அவனுக்கு மட்டும்தான் கோபம் போல் இருந்தது. இவன் வலிய சென்று வம்புக்கு இழுத்தாலும் சைவர் யாரும் வாதத்துக்கே வரவில்லை. கடவுள் வைணவரா சைவரா என்று கவலைப்படவில்லை யாரும். இந்த சோழ நாட்டின் பொக்கிஷத்தை கொண்டு வந்து சேர்த்து விட்ட கடவுள் எப்படி இருந்தால் என்ன? நாமும் போட்டிருந்தால் என்ன? இல்லை, திருநீறு அணிந்திருந்தால் தான் என்ன? அவர் சோழரின் கட்சியில் தான் இருந்தார், அதில் அணுவளவும் சந்தேகமில்லை. சரி, யாரையாவது வம்புக்கு இழுத்தால் தான் தூக்கம் வரும் என்ற முடிவுடன் பரபரப்பாய் இருந்த மாறனை நோக்கி, இரவே சென்று துறைமுகத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று பறந்தீரே, அப்படி என்ன ஆவல்? வல்லத்தரசர் மத்தியத்தேவனை பார்க்கவா, இல்லை பொன்னியின் செல்வரை பார்க்கவா என்று வினவினான் பொல்லாத வைணவன். பல நாள் நட்புக்கு நடுவே காளான் போல முளைத்த பகையை பற்றித்தான் அவனுக்கு நன்கு தெரியுமே. மாறன் அழுத்தமாக பதில் சொன்னான், பொன்னியின் செல்வருக்கு நான் யாரென்றே மறந்திருக்கும். என் ஆரியூர் நண்பனை காணவே ஆவல் கொண்டேன். என் தங்கை மணிமேகலை மரணப்படுக்கையில் இருந்தபோது என் அழைப்புக்கு இணங்க ஓடோடி வந்தானே அவன். அவனுக்கு நான் வாழ்நாள் எல்லாம் கடமைப்பட்டுள்ளேன் என்றான் உருக்கமாக. அதற்கு மேல் வைணவன் கேள்விகள் ஏதும் கேட்கவில்லை. செய்தி அக்கம் பக்கத்து கிராமங்களுக்கெல்லாம் பரவிவிட்டது. ஜனங்கள் ஊருக்குள் திரள் திரளாக வந்து குவிந்து கொண்டிருந்தார்கள். சூரியன் உதிக்கும் முன் எல்லோரும் விரைந்து துறைமுகம் சென்றடைந்தார்கள். அதில் நம் இரு நண்பர்களும் உண்டு. ஒருவரிடம் கூட வழி கேட்க வேண்டாம் போல் இருக்கிறது. வாசலில் வந்து நின்றால் போதும், கூட்டம் அலையை போல அடித்து சென்று துறைமுகத்தில் சேர்த்துவிடும் என்றான் மாறன். ஆனால் காலையில் எழுந்து ஸ்நானம் செய்து அடியான் வைணவ பாஷாண்டங்கள் எல்லாம் பூசி இவர்கள் துறைமுகத்துக்கு வந்து சேருவதற்குள் அவர்களுக்கு முன்னாலேயே அங்கே ஏறக்குறைய சில 1000 பேர் வந்து சேர்ந்திருந்தார்கள். நாகையில் இருந்த படைகளும் படைத்தலைவர்களும் கூட வந்திருந்தனர். அந்த கூட்டத்தில் படையினர் தவிர நானா தேச திசை 1500 என்று உலகமெல்லாம் புகழ் பெற்ற வர்த்தக மண்டலத்தின் தலைவர்கள் வந்திருந்தார்கள். இவர்கள் அயல் நாடுகளுடன் கப்பல் வாணிபம் செய்யும் பெரும் தனவந்தர்கள். பொன்னியின் செல்வருடைய கடல் பயணம் இவர்களது வர்த்தக பொருட்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்களுக்கு நிரந்தரமாக ஒரு நிம்மதியை கொடுக்கவே நன்றி மறவா நகரத்தார்கள் முன் வரிசையில் நின்றார்கள். துறைமுகத்துக்கு உள்ளே யாரும் பொதுவாக அனுமதிக்கப்படுவதில்லை. சுங்கவரி கட்டப்படாத பொருட்களை யாரேனும் வெளியே எடுத்து சென்று விடுவார்கள் என்ற பயம்தான் அதற்கு காரணம். ஆனால் இன்று அனைத்து விதிகளும் தளர்த்தப்பட்டன.
முன் வரிசையில் இருக்க இடம் கிடைக்கவில்லை என்று மாறன் அடியானை பழித்தான். நாமும் பூச வேண்டுமென்றால் நேற்றிரவை பூச வேண்டியதுதானே. பாருங்கள், உம்மால் அவர்கள் வரும் கப்பலை பார்க்க ஒரு நல்ல இடம் கூட கிடைக்கவில்லை என்றார். தம்பி, இந்த நாமத்தின் மகிமை உனக்கு தெரியாது என்றான் அடியான். என்ன மகிமையோ ஏதோ என்று முணுமுணுத்தான் மாறன். கூட்டத்தில் பலரும் வந்திருந்தனர். ஆனாலும் அந்த கூட்டத்தில் அடியான் அவனது விசித்திர தோற்றத்தினால் தனியாக தெரிந்தான். சற்று நேரத்துக்கெல்லாம் அடியான் நினைத்தது நடந்தது. அவனை ஒரு அரசாங்க அதிகாரி, பிரதமரின் நம்பிக்கை பெற்ற ஒற்றன் இவன் என தெரிந்து கொண்டு கூட்டத்தில் முண்டிக் கொண்டு வந்து, ஐயா வரவேண்டும், முன்வரிசைக்கு வாருங்கள் என்று சொல்லி இரு காவலர்களுக்கு கண்ணால் சமிக்கை செய்யவே அவர்கள் ஈட்டி முனையில் வழி ஏற்படுத்தி கொடுத்தனர். இருவருமாய் முதல் வரிசைக்கு வந்து சமுத்திரராஜனின் அருகில் நின்றார்கள். காலஞ்சென்ற சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் திருக்குமாரர், சோழ நாட்டு மக்களின் கண்ணின் மணியானவர் வந்து கொண்டிருக்கிறார் என்ற ஆர்வத்தில் அவர்களுக்கு பின்னால் கூட்டம் முண்டியது. மக்களுக்குள் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. காலையில் இளவரசர்கள் வந்து நாகையை அடைவார்கள் என்று நேற்றிரவு வந்த கப்பல் செய்தி கொண்டு வந்தது. அவர்கள் வென்ற பெரும் வெற்றியை பற்றிய செய்தியும் அந்த கப்பலின் மாலுமிகள் கொண்டு வந்தனர். அவரவர்களும் உயிர் பிழைத்திருந்தால் போதும் என்ற நிலைமையில் ஒரு படையை அமைத்து மாபெரும் கொள்ளையரின் சைன்யத்தை வீழ்த்திய சாகசம் வேகமாக பல்வேறு கற்பனைகளுடன் கூடி பரவியது. பொன்னியின் செல்வருடைய படையில் இருந்த 10 பேர் நால்வராக ஆனார்கள். எதிரிகளோ எண்ணிக்கையில் பெருக்கெடுத்தனர். சோழ நாட்டு கப்பல்கள் தக்க சமயத்தில் வந்தது மூடி மறைக்கப்பட்டது. 4000 பேரை வெட்டி சாய்த்ததாக செய்தி பரவியது. இப்படித்தான் மனிதர்கள் கடவுள்களாக ஆக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. அந்த மாபெரும் வெற்றியை பற்றித்தான் ஜனங்களிடையில் பேச்சாய் இருந்தது. ஒரு நாவிலிருந்து ஒரு செவிக்கு செய்தி பரவிய போது அந்த கதை மெருகூட்டப்பட்டது. காலை சூரியன் எழுவதற்குள் அது காவியமானது. மக்கள் அனைவரும் கடலை நோக்கி காத்திருந்தனர். நேரும் வானும் சேரும் ஒரு மெல்லிய கோட்டின் மீது பாய்மர கப்பலை கண்ட முதல் ஆளுக்கு கண் பார்வை மற்றவரை விட சிறப்பாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அவனது குரல் வளமும் அதற்கு சளைத்தது இல்லை. அவன் போட்ட கூக்குரலை கேட்டு அங்கு நின்ற அனைவரும் கடலில் ஒரு மூலையில் தோன்றிய கப்பலை நோக்கினார்கள். சற்று நேரத்துக்கெல்லாம் கடலில் ஒரு பெரிய மரக்கலம் காணப்பட்டது. கப்பல்கள் கரையை நெருங்கிய போது அசாதாரண நிசப்தம் குடிக்கொண்டிருந்தது. வருவது பொன்னியின் செல்வர்தானா என்ற சந்தேகம் அனைவர் மனதிலும் இருந்தது போல. இல்லை, மீண்டும் ஒரு முறை ஏமாற்றப்படுவோமா என்ற பயம் வேறு. கப்பலின் மேல் பறந்த கொடியை உற்று கவனித்தனர் மக்கள். கப்பல் நெருங்கியவுடன் அதில் பாயும் புலி ஒன்று இருந்தது. தங்கள் நூல்களால் அலங்கரிக்கப்பட்ட வேங்கை பகலவன் வெளிச்சத்தில் மின்னிய போது உண்மை புலனானது. இளவரசர்தான் வருகிறார் கப்பலில் என்று தெளிவாயிற்று. மக்களின் பரபரப்பு மிகுந்தது. இவ்வளவு நாட்கள் நிம்மதியும் சந்தோஷமும் சின்ன பின்னமாக இருந்த மக்கள் ஆரவாரம் செய்தார்கள். அந்த கப்பல் கரையோரமாக எவ்வளவு தூரம் வரலாமோ அவ்வளவு தூரத்தில் வந்து நின்றது. பளிங்கு போல் தெளிந்த தண்ணீர் ததும்பிக் கொண்டிருந்த கடலில் கப்பல் மிதந்தது. அதன் பக்கவாட்டில் ஒரு ஏணி இறக்கப்பட்டது. ஏணியை பார்த்த பின் தாங்கள் யாருக்காக காத்திருந்தார்களோ அவர் நாட்டில் சஞ்சரிக்க போகிறார் என்று அறிந்த கூட்டத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. பின் அந்த கூட்டம் ஒரு பேரிரைச்சலை உண்டு பண்ணியது. கப்பலில் இருந்தவருக்கும் சோழ நாடு நன்றாய் தெரிய தொடங்கியது. நாட்டை கண்டவுடன் வந்தியத்தேவனுடைய உள்ளம் பூரித்தது. சென்ற காரியம் முற்றிலுமாக வெற்றி பெற்றுவிடும் போல காண்கிறது என்று பரதகண்டத்தை பார்த்தவுடன் தான் முழு நம்பிக்கை அவனுக்கு பிறந்தது. தாயகத்தை காண்பது கண்கொள்ளா காட்சி. இனி இதை பார்ப்போமா என்று சதா கவலைப்பட்டுக் கொண்டிருந்த வந்தியத்தேவனுக்கு இந்த காட்சி இன்னும் இனிமையாக இருந்தது. கடலின் நீளத்தை ஓரிரு வாரங்களாக கண்டபின் நிலத்தின் பசுமை கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருந்தது. அதோ நாகை என்று பரபரப்புடன் சொன்னான். இவ்விதம் சொல்லிக்கொண்டே பொன்னியின் செல்வருடைய முகத்தை வந்தியத்தேவன் கூர்ந்து கவனித்தான். தன்னுடைய மொழியினால் என்ன பயன் விளையப் போகிறதோ என்னும் ஆவலுடன் பார்த்தான். ஆனால் ஒன்றும் இல்லை. தாயும் திரும்பும் வீரர் போல் இல்லை அவர். எதையோ பறிகொடுத்தவர் போலல்லவா இருந்தார். பொன்னியின் செல்வரை திரும்பி பார்த்தபோது அவர் முகத்தில் ஒரு சோக ரேகை ஓடிக்கொண்டிருந்தது. வந்தியத்தேவன் கப்பலில் திரும்பி வரும்போது பொன்னியின் செல்வருடைய மனப்போக்கை நன்கு அறிந்து கொண்டான். வெற்றி பெற்றவர் போல் வரவில்லை.
எதையோ பறிகொடுத்தது போல வந்தார். ஓர் இரண்டு முறை அவருடன் பேசி பார்த்தான். சரியான பதில் வராமல் போகவே பிறகு அவரிடம் பேச்சு கொடுக்கும் எண்ணத்தையே விட்டுவிட்டான். கிழக்கு திசையிலிருந்து விற்றென்று அடித்த காற்றினால் கடல் தண்ணீர் அலை மோதிக்கொண்டு கப்பலை கொண்டு போய் சோழக்கரையில் முட்டிவிடும் போல் இருந்தது. அதை வரவேற்கும் மனநிலையில்தான் கப்பலில் வந்தவர்கள் அனைவரும் இருந்தார்கள். ஆனால் பொன்னியின் செல்வர் மட்டும் முகத்தை தொங்க போட்டுக் கொண்டு வந்தார். ஏதோ அவர் நினைத்த அளவுக்கு வெற்றிகள் பெறவில்லை என்று ஏங்கியவர் போல. இன்னும் போர் வேண்டும் என்றால் அவர் தனியாகத்தான் போக வேண்டும். ஐயோ, நம்மால் முடியாது. இவர் என்ன, மனிதனா இல்லை மரக்கட்டையா? இப்படி இல்லறத்தின் மீது சற்றும் பற்றில்லாமல் இருக்கிறாரே. பகைவரை தோற்கடிக்க வேண்டும் என்று எண்ணினாரே, எண்ணி அதை செயலிலும் நிறைவேற்றினாரே. அவர் எப்பேற்பட்ட அறிவாளியா இருந்திருக்க வேண்டும். வீர பௌருஷத்திலேதான் அவருக்கு இணை வேறு யார்? ஆனால் அன்றிருந்த சந்தோஷம் ஏன் இன்று இல்லை என்று குழம்பினான் வந்தியத்தேவன். திரும்பி வரும்போது கனத்த இதயத்துடனே திரும்பி வந்தவர் பொன்னியின் செல்வர் மட்டும்தான். கப்பலின் மாலுமிகளோ வந்தியத்தேவனோ மிகவும் சந்தோஷமாகவே வந்தார்கள். தாய் நாட்டுக்கு நீண்ட நாள் கழித்து திரும்புவதில் அனைவரின் இதயங்களும் பழுவில்லாமல் காற்றை போல இருந்தன. அது சமநிலைப்படுத்தி இராவிட்டால் பொன்னியின் செல்வருடைய கனத்த இருதயம் கப்பலை கடலின் தரை வரை இழுத்துச் சென்று மூழ்கடித்திருக்கும். கரையில் இருந்த கூட்டத்தை கவனிக்க தொடங்கினான் வந்தியத்தேவன். கப்பல் அருகே வந்தபோது துறைமுகம் ஜனத்திரளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது தெரிந்தது. கொள்ளையர் சைன்யத்தை நிர்மூலம் செய்து திரும்பும் சோழர் குல விளக்கை வரவேற்க கூட்டம் அலை மோதியது. கொள்ளையரால் பாதிக்கப்பட்ட வணிகர் எல்லாம் இந்த நகரத்தைச் சேர்ந்தவர்களே. அதனால் வரவேற்பு பலமாக இருந்தது. கடலுக்கு முன் முடிவில்லாத கடலை போல் மக்களும் சேனா வீரர்களும் அலை மோதிக்கொண்டு நின்றார்கள். அவர்கள் கையில் பிடித்த வேல்களும் வாள்களும் மார்பில் தரித்த கவசங்களும் ஒளி வீசி கண்ணை பறிக்கின்றன. தூரத்தில் உள்ள மாட மாளிகைகளின் மேல் ஜனங்கள் நின்று ஆர்ப்பரித்தார்கள். துறைமுகத்தில் மக்கள் திரண்டு கூட்டம் கூட்டமாக முன்னேறி வந்தார்கள். பெரும் ஓசையை எழுப்பிக் கொண்டு தாங்கள் நிற்கும் இடத்தில் ஒருவருடன் ஒருவர் மோதிக்கொண்டு நின்றார்கள். கடலின் ஆர்ப்பாட்டம் பலமாக இருந்ததால் நாடு அமைதியாக இருக்கும் என எண்ணி வந்தவர்களுக்கு இந்த ஆயிரக்கணக்கான மக்களின் குரலிலும் கரகோஷத்திலும் எழுந்த சப்தம் கடலையே சவாலுக்கு இழுத்தது போல் இருந்தது. கப்பலில் இருந்தவர்களும் ஜனத்திரளை கண்டு மகிழ்ந்தனர். கை சளைத்த போதும் கவலைப்படாமல் அசைத்தனர். கரை மீது ஒரே கூச்சலும் குழப்பமுமாக இருக்கிறது. பல்லாயிரம் மக்களின் கோஷம் நன்றாக கேட்டது. சோழ குல தோன்றல் வாழ்க, மன்னாதி மன்னர் வாழ்க என்றெல்லாம் கோஷிப்பது போல தோன்றுகிறது. அவனவன் தனக்கு என்ன தோன்றியதோ அதை கத்திக் கொண்டிருந்தான். கூட்டத்தை பார்த்திருந்த வந்தியத்தேவனின் தோளை தட்டி பொன்னியின் செல்வர் ஒரு திசையில் சுட்டி காட்டினார். வலது பக்கம் ஓரமாக நிற்பவர்கள் யாரென்னு தெரிகிறதா? வந்தியத்தேவன் அவன் சுட்டி காட்டிய திசையில் தன் பார்வையை திருப்ப பேரானந்தத்தில் அவன் இதயம் படபடத்தது. கண்களே, உண்மையை சொல்லுங்கள். என் ஆரியர் நண்பன் மாறனா அது? நடுவில் பகை வந்திருந்தாலும் இருவரும் உயிருக்குயிராய் பழகிய காலங்களின் ஞாபகங்கள் கசப்பை அந்த நொடியில் மூழ்கடித்தன. 5 ஆண்டுகளாக பார்க்காத நண்பன் இங்கு எனக்கென காத்திருக்கிறான். அவன் மௌனத்தை தவறாக புரிந்து கொண்ட பொன்னியின் செல்வர், உனக்கு இன்னார் என்று தெரியவில்லையா? உன்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லையா? உன் ஆரியர் நண்பர் இளம் சம்புவராயன் அருகில் இருப்பவரை தெரியவில்லையா? நாம் தீவில் அடிக்கடி பேசிக் கொண்டோமே, அந்த வீர வைணவர் நம்மை வரவேற்க வந்திருக்கிறார்கள் என்றார். படகில் ஏறுமுன் கப்பலின் மாலுமிகளிடம் விடைபெற்றுக் கொண்டார் பொன்னியின் செல்வர். அனைவரும் மண்டியிட்டு வணக்கம் செலுத்தினார்கள். பலர் கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. பெரும்பாலும் அனைவரின் முகமும் ஒரு பேர் அனுபவம் பெற்ற பூரிப்பில் இருந்தது. வாழ்நாள் எல்லாம் சொல்லி மகிழ ஒரு கதை கட்டியது அல்லவா? படகு நிலத்தை நெருங்கியது. பிரயாணிகள் கடற்கரையை தொட்டவுடன் கூட்டம் அவர்களை நோக்கி முன்னேறியது. அவர்கள் இறங்கிக் கொண்டிருக்கும் போதே அவர்களை சுற்றிலும் ஜனங்கள் கூடிவிட்டார்கள். கூட்டம் நிமிடத்துக்கு நிமிடம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. வந்தவர்கள் எல்லோரும் இளவரசரை போற்றி கோஷம் எழுப்பினர். பகைவர் முன் முன்னேறி வெற்றி கண்ட வீரர்கள் அடியடியாக பின்வாங்க வேண்டியிருந்தது. மீண்டும் தண்ணீரில் தள்ளி விடுவார்களோ இந்த பித்து பிடித்த மக்கள் என்று வந்தியத்தேவன் நினைத்தான். அவ்வப்போது திரும்பி தனக்கும் நீருக்கும் உள்ள தூரத்தை அளவிட்டுக் கொண்டு
சற்று நேரத்துக்கெல்லாம் படை வீரர்கள் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வேலும் வாழும் பிடித்த வீரர்கள் கூட்டத்தினரை தடுத்து நிறுத்தினார்கள். அத்தகைய வீராதி வீரனை காண வேண்டும் என்ற ஆவலுடன் துறைமுகத்தில் இருந்த கூட்டத்தினர் இப்போது நடுவில் வழி விட்டுவிட்டு இருபுறமும் ஒதுங்கி நின்றார்கள். எக்காளம் ஊதுவோர், பரிச்சின்னம் ஏந்துவோர் ஆகியவர்கள் மட்டுமே வழியில் நின்றவர்கள். அவர்கள் பின்னாலேயே இளவரசர்கள் செல்வார்கள் என்று இருந்தது. முதலில் பொன்னியின் செல்வரும் பின்னே வந்தியத்தேவரும் வரிசையாக எல்லோரும் வாழ்த்த அதை ஏற்றுக்கொண்டே நடந்தனர். ஜெய விஜயே பவா என்ற கோஷம் சமுத்திர கோஷத்தை போல் எழுந்தது. தங்கள் மீது நூறு நூறு கரங்கள் மலர்களையும் மணிகளையும் மஞ்சள் நிற அரிசியையும் தூவுகின்றன என்பதை இருவரும் அறிந்தனர். முக்கியஸ்தர்கள் ஒரு வரிசையில் நிற்கவே அவர்களை நெருங்கினார்கள் இரு வீரர்களும். முதலில் வைணவன் இருந்தான். இளவரசர் கையை பற்றிக் கொண்டு, உம்மை எப்போது காணப்போகிறோம் என்று மனம் களைத்து போயிருந்தேன் அரசே என்றான் திருமலை. முதன் மந்திரியின் அந்தரங்க ஒற்றனுக்கு தெரியாதது என்ன இருக்கிறது என்றார் பொன்னியின் செல்வர் பலத்த சிரிப்புடன். அசதி வழிந்த அவன் அதற்கு மறுமொழி பேசும் முன் அடுத்து நின்ற மாறனிடம் நகர்ந்தார். கந்தமாறன் நடுக்கமுற்று அடுத்ததாக வரிசையில் நின்றார். இந்த இளவரசர் நம்மை அடையாளம் கண்டு கொள்வாரோ? இந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு புது பழக்கங்கள்! நண்பர்களை நினைவில் வைத்துக் கொள்ளவே நேரம் இராது. நம்மை எப்படி? நேருக்கு நேர் வந்த இளவரசர் அவனை பார்த்து சிரிக்க கூட இல்லை. ஏதோ பரபரப்பாய் இருந்தவர் மற்ற யாருக்கும் கேளாத குரலில், கந்தமாறவேளை, உம்மிடம் ஒரு காரியமாக வேண்டும். நாளை காலை நாகி சிவன் கோயிலுக்கு தற்செயலாக வருவது போல வர வேண்டும் என்றார். கந்தனின் சன்னிதிக்கு முன் வந்துவிடுங்கள், நான் உம்முடன் அந்தரங்கமாக பேச வேண்டும் என்று சொல்லி நகர்ந்து விட்டார். இந்த பேச்சை கேட்டதும் மாறனுக்கு உடம்பு வெலவெலத்து போய்விட்டது. கண்ண நேரத்தில் அவருடைய உள்ளம் என்னவெல்லாமோ கற்பனை செய்துவிட்டது. ஒரு கணம் திகைத்து நின்றான் மாறன். பொன்னியின் செல்வர் இவனை தனியாக அழைத்ததை பற்றி நியாயமாக ஊமை கொண்டிருக்க வேண்டும். ஆயினும் அவனுடைய உள்ளத்தில் உவகை ஏற்படவில்லை. ஏன் என்னை மட்டும் என்ற எண்ணம் அவனுக்கு திடீரென தோன்றியது. ஏதேதோ தெளிவில்லாத ஐயங்கள் அவன் உள்ளத்தில் தோன்றி அலைக்கழித்தன. அடுத்து வந்த வந்தியத்தேவன் கந்தமாறனை அணைத்துக் கொண்டான். மாறா என்று அவன் கூற, வல்லா என்று இவனும் எவ்வன காலத்தில் அழைத்துக் கொள்வது போலவே அழைத்தனர். உணர்ச்சி ததும்பிய வார்த்தைகள் பேசி இரு நண்பர்களும் அணைத்துக் கொண்டார்கள். நண்பா, தாய் தந்தை எப்படி இருக்கிறார்கள்? பின்னர் ஏதோ கேட்க நினைத்த வந்தியத்தேவன் தன் இதழை கடித்துக் கொண்டான். என்ன நண்பா என்று கேட்டான் மாறன். கண்ணில் நீர் தேங்க, உன்னை பார்த்தவுடன் மணிமேகலை எப்படி இருக்கிறாள் என்று கேட்க தோன்றியது. அவள் மறைந்ததாகவே எனக்கு தோன்றவில்லை என்றான். அந்த சம்பவம் உனக்கு இன்னும் நினைவு இருக்கிறதா? மறந்துவிட்டாயோ என்று எண்ணினேன் என்றான் மாறன். ஏன் அப்படி கேட்டுவிட்டாய்? அவளை நினையாத நாள் இல்லை என்று இருவரும் பழையதை பேசி ஒன்றாய் நகர்ந்தனர். மாறனை கண்டதில் வந்தியத்தேவனுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. ஆனால் அதற்கு மேல் பொன்னியின் செல்வர் மகிழ்ந்தார். கப்பலில் இருந்து பார்த்தபோது கண்ணு கட்டிய தூரம் மக்களின் வெள்ளம். அதில் 2 முகங்கள், ஒன்று வீர வைணவன், மற்றும் ஒன்று கந்தமாறன். தான் யார் என்று அவருக்கு மறந்தே போயிருக்கும் என்று மாறன் எண்ணியிருந்ததற்கு நேர் மாறாக அவனை கண்ட உடனேயே நெடுந்தோறும் பிரயாணம் செய்து அழுத்து களைத்திருந்த பொன்னியின் செல்வருடைய முகத்தில் ஒரு பிரகாசம். யாரிடமாவது தன் மனதில் இருந்ததை மளமளவென்று கொட்ட வேண்டும் போல் இருந்தது இளவரசருக்கு. மாறன் வந்தது நம்முடைய நோக்கத்துக்கு அனுசரணையாகவே இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டார் பொன்னியின் செல்வர். யாரிடமாவது இதை பற்றி பேசவில்லை என்றால் அவருக்கு பைத்தியமே பிடித்துவிடும். வந்தியத்தேவனிடமோ குந்தவை தேவியிடமோதான் முதலில் அந்த கனவு கன்னியை பற்றி பேசியிருப்பார். ஆனால் இருவரும் இந்த காதல் எண்ணம் இவருக்கு வந்ததே தவறு என்று நினைக்கக்கூடியவர்கள். பொன்னியின் செல்வருடைய மனைவி வானதி என்றார் குந்தவைக்கு உயிர். வந்தியத்தேவருக்கோ தன் மனைவி குந்தவை தேவியின் வாக்கு தெய்வ வாக்கு. அதனால் மாறனிடம் நம் மனதை திறந்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தார் பொன்னியின் செல்வர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதைச்சோலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.